శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక శ్రీ వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. స్వామి దేశికనోడ మహత్వం, దేశికనోడ அருளி செயலே நமக்கு கதி என்பதாக குமாரநாயனரோட வாக்கியம். உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்து தித்த செய்யவள் மேவிய சீரருளாவை சிந்தையையும் மெய்யவனந்தை இராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தோப்புள் பிள்ளையாய்ந்த பொருளன்றியே. உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த அனந்தபாரம் பகுவேதி தவ்யம் அல்பசகாலோ பகவஸ்ச விக்னா யத்சாரபூதம் ததுபாதி ஹம்சோ யதாஹிராம் மிவாம்புரமிஸ்ரம்னு இந்த ஹம்சம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சு கொடுக்குறா. இந்த உலகத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் எவ்வளவு இருக்குது அப்படின்னா அளவற்றதாக இருக்குது, நிறையா இருக்குது. அந்த பகுஸ்யாம்னு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் இருக்காம் அப்படிங்கச்சே. அப்போ எதை தெரிந்து கொள்வது? எல்லாத்தையும் போட்டு உள்ளே போட்டுட்டோம்னா, மனசுக்குள்ளே போட்டோம்னா குழம்பும். சாரமானதை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம், மாங்க 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 மாங்கும் படிக்கிறோம், டெக்ஸ்டையாக படிக்கிறோம், நோட்ஸை தான் படிக்கிறோம். எக்ஸாமுக்கு படிக்கச்சே என்ன பண்ணுறோம், டெக்ஸ்டாக படிக்கலை. ஒரு சில குழந்தைகள் தான் டெக்ஸ்டாக படிக்கும், ஆனால் முக்கால்வாசி என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக நோட்ஸு யாராம் கொடுத்துருப்பா, அதுக்கு உரைநடை அப்படின்னு யாராம் கொடுத்துருப்பா, நோட்ஸ் கொடுத்துருப்பா. அது இந்த சமாச்சாரம் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அத என்ன பண்ணுறா, மனநம் பண்ணுறான் என்ன உட்காந்துட்டு எக்ஸாமில் அதை தான் எழுதிட்டு வரான். யாரானு டெக்ஸ்ட் ஃபுல்லுத்தையும் ரீட் பண்ணிட்டு அதில் என்ன கேட்குறாலோ எக்ஸ்ட்ராட்டு நான் எழுதுறேன்னு சொந்த இதில் யாராவது எழுதுறோமான்னு எழுதலை. அதே மாதிரி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது தெரிஞ்சு கொள்ள வேண்டியதெல்லாம். அந்த தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அத்தனையும் தெரிஞ்சுக்கணுமானா, இல்லை சாரதமமாக இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். எதில் தாத்பரியம் இருக்கோ அந்த தாத்பரியத்தை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும், அது முழுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முழுசாக நிதானமாக உட்காந்து படிக்கலாம் டைம் இருக்குன்னா, ஆனால் அதிகமாக தெரிந்து கொள்ளணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கச்சே என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ராட்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போயின்னு இருக்கணுமா. அந்த ரீதியில் இந்த அன்னப்பறவையை சாட்சி பொதுவாக சொல்கிற அது என்ன பண்ணும், இந்த ஹம்சோ என்ன பண்ணுறது அப்படின்னா ஜலத்தை விட்டுட்டு, இந்த பாலில் ஜலம் கலந்துருக்கு, இந்த ஜலத்தை விட்டுட்டு நீரை விட்டுட்டு பாலை மட்டும் சாப்பிட்றது, அதை மட்டும் உறிஞ்சி சாப்பிட்றது அந்த அம்சம். அது மாதிரி இங்கே என்ன பண்ணுற பாஷ்யக்கார், மறைப்பொருள் அனைத்தனையும் அத்தனையே அருளும்னு அந்த மறைப்பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறார், கிரகிச்சுக்கிறார், எல்லாத்தையும் வாசிச்சுட்டார் பாஷ்யக்கார். வாசிட்டு என்ன பண்ணுறார், நமக்கு அதுலேருந்து சாரதமமானதாக கொடுத்துருக்கார். உபனிஷத் பாஷ்யக்காரர்னு நமக்கு ஒரு ஆச்சாரியர் உண்டு, அவர் வந்து தசோபனிஷத்துக்கு பண்ணியிருக்கார், தசோபனிஷத்துக்கு வாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்படின்னா எத்தனை உபனிஷத்து இருக்குது அப்படின்னா, அது எண்ணற்றதாக இருக்குது, நிறைய உபனிஷத்து இருக்குது. எல்லாம் தேவைங்கிறது கிடையாது. துர்கா சூத்தம், மேதா சூத்தம், என்னென்னமோ நிறைய சூத்தங்கள்லாம் இருக்குது விதவிதமாக. எல்லாம் வேணுமா அப்படின்னா, இல்லை புருஷ சூத்தம் ஒன்று தெரிஞ்சுட்டா போதும், பகுஸ்யாம் பிரஜா ஏதேன்னு அதுவே காமிச்சு கொடுக்கறது. அந்த மாதிரி அந்த ஒரு சூத்தம் இருந்தால் போதும் நமக்கு, வேறு எதுவும் வேண்டாம். இந்த மாதிரி இந்த அன்னப்பறவை மாதிரி பாஷ்யக்காரர் என்ன பண்ணுறார், அந்த வேத சாரங்களெல்லாம் எடுத்து நமக்கு கொடுத்துருக்காரா. அந்த வேத சாரத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னா, சுவாமி தேசிகன் தானும் பருகி அதை நமக்கும் கொடுக்குறாராம் சுவாமி தேசிகன். அந்த சாரமான சூத்திகளோட அமுதத்தை நமக்கு கொடுக்குறார். அப்படி வசதியா பாஷ்யக்கார் என்ன பண்ணார், மந்திரங்களெல்லாம் கண்டுபிடிச்சார், நிறைய மந்திரங்களை கண்டுபிடிச்சார் பாஷ்யக்கார். திருவாராதனை எப்படி பண்ணணும்னு சொன்னார்,
திருவாதன பாஷ்யக்கார கிரமப்படி பாஷ்யக்கார திருவாதனம் பண்ணணும் அப்படின்னா காலபொழுது இருந்தோனோ அனுஷ்டானம் அனுஷ்டானம் ஆச்சுன்னா ஜபதமங்கள் ஜபதமங்கள்லாம் ஆச்சுன்னா ஒரு ஒம்பது ஒம்பதரை மணி ஆயிடும். ஆராதனத்துக்கு போனோம், ஆராதனத்துக்கு போனோம்னா பதினொன்று பதினொன்றரை மணி ஆகிடும். பதினொன்றரை மணி ஆகிடுதுன்னா மாத்தியானிக காலம் வந்துடுத்து, மாத்தியானியம் பண்ணணும். மாத்தியானிகம் பண்ண விட்டு எம்பெருமானுக்கு தலைகம்சை பண்ணணும். முதல்ல முதல் அபிகமன ஆராதனை ஆகிடுது, அடுத்தது இஜ்ஜாராதனம். இஜ்ஜாராதனை எப்போ வரும்னா பதினொன்றரை மணிக்கு சந்தியாவம் மாத்தியானிகம், மாத்தியானிக சந்தியாவந்தனத்தை பண்ணணும். மாத்தியானிக சந்தியாவந்தனத்தை பண்ணால் அது ஒரு அரை மணி அரை மணி தேச காலம் ஆகும். மணி பன்னெண்டு ஆகிடும், உச்சி வேலை வரும். உச்சி வேலை பகவானுக்கு ஆராதனம் பண்ணி தலிக அம்சம் பண்ணி பிக்ஷை எடுத்துக்கிறதுக்கு ஒரு மணி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சன்னியாசிகளுக்குன்னு தனியாக ஒரு வழக்கம் வச்சுருக்கா, கிரகஸ்தாளுக்குன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கா. கிரகஸ்தாலெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம்தான் பாராயணங்கள். வரிசையாக ராமாயணம் பாராயணம் பண்ணுறதோ, சீசூதிகள் பாராயணம் பண்ணுறதோ, வரிசையாக பாராயணம். எப்போ அந்திம பொழுது வர வரை, சாயங்காலம் வரை. அந்திம பொழுது வந்துருத்துனா என்ன பண்ணணும், சந்தியாவந்தனத்தை சாயம் சந்தியாவந்தனம். அப்போ ஒரு சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனத்துக்கு போகணும். சாயம் சந்தியாவந்தனமாயி எம்பெருமானுக்கு அப்போ கண்ட்ரோலில் பண்ணும். ஒரு ஏழு மணிக்காக தெளிய தான் பண்ணியிருப்பாள். அதை போய் எம்பெருமானுக்கு கண்ட்ரோலை பண்ணி சாப்பிட்டுட்டு திருப்பி ஒரு சிந்தனை, எல்லாரையும் கூட்டி உட்காத்தி வச்சு சாயந்தர வேலை வாசிக்கிறது கூடாதுங்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டி வச்சு இந்த காலக்ஷேபம் ஆரம்பிச்சது இப்படி தான் ஆரம்பிச்சது. சிந்தனை சாயந்தரம்னா ரகசியத்தை சாரம் சாதிப்பான், பகத் விஷயம் ரகசியத்தை சாரெல்லாம் சாயங்கால வேலையில் ஆகும். பகல் வேலையில் சீபாஷ்யம் சீபாஷ்யம் ஆகும், கீதா பாஷ்யம் சீபாஷ்யம்லாம் பகல் வேலையில் ஆகும். இப்படி பொழுது ராத்திரி ஆயிடுதுன்னா யோகம், யோகம்ங்கிற நித்திரைக்கு போனோம். நித்திரைக்கு போச்சு என்ன சொன்னார் அப்படின்னா போய் உட்காந்துக்கிறது, அப்படி யோகியாக உட்காந்துக்கிறது. அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தா, ஏன்னா ஒரு வேளை சாட்டா அந்த காலத்தில் அவெல்லாம் யோகி, நம்மெல்லாம் போகி. போகியும் கூட சொல்ல முடியாது, ரோகியும் சொல்லணும். ஏன்னா மூணு வேளை சாப்பிட்றோமே, ஒரு வேளை சாப்பிட்டா போகுது. மூணு வேளை சாப்பிட்றது நடுவில் ஒரு குறிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து எப்படியும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஹாட் ட்ரிங்க்ஸ். எதைத்தான் நம்ம அங்கே உள்ளே விட்டு வைக்கல, பெரிய கொள்கலைனா உள்ளே எவ்வளோ தூரம் கொள்றதோ. அந்த மாதிரி ஒரு கிரமத்தை ஏற்படுத்தி கொடுத்தார் பாஷ்யக்கார். ராத்திரி உட்கார்ந்துருத்துன்னா வந்தாச்சுன்னா எப்படின்னா அவராச்சாரின்னு அவருக்கு ஞாபகம், ஆழ்வார். ஆழ்வார் என்றைக்கான முடிச்சுட்டு இருக்காரா இல்லை என்றைக்கான தூங்கியிருக்காரா, ரெண்டும் கிடையாது. எப்போ பார்த்தாலும் எம்பெருமான் தியானமே. அதனால் அவரோட ஆச்சாரியனோட புத்தி தான் இவருக்கும். இவர் என்ன பண்ணார், ராத்திரி ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எம்பெருமான் அப்படி ரங்கநாதன மனசில் தியானம் பண்ணணும், உட்காந்து தியானம் பண்ணிட்டே இருங்கோ தூங்குன்னே சொல்லு. என்ன படுக்கையை வச்சுட்டு தலகாணி வச்சுட்டு சௌக்கியமாக பஞ்சனையில் ஏசி போட்டுன்னு தூங்குன்னு சொல்லவே இல்லை அவர், எங்கேயுமே தூங்குன்னு சொல்லலை. உட்காந்து தியானம் பண்ணு எம்பெருமான, காத்தால மூணு மணிக்கு முடிச்சுக்கோ. எதுலேருந்து தியானத்துலேருந்து, படுக்கையிலேருந்து இல்லை, தியானத்துலேருந்து அதிகாலை மூணு மணிக்கு எழுந்துட்டுணும். பூமால வேலை அதுதான். ஏன்னா திருப்பி அனுஷ்டானத்துக்கு போ, அதுக்கெல்லாம் நான் கிரியையெல்லாம் பண்ணித்தரேன். அவர் ஒரு ஆன்மீகம் பண்ணார் சுவாமி தேசிகன், இதெல்லாம் அனுஷ்டானத்தில் பண்ண முடியாது. சுவாமி தேசிகனே, சுவாமி தேசிகனே இந்த ஆன்மீகம்லாம் அனுஷ்டானம் பண்ண முடியாது. அதனால் நான் தனியாக ஒரு ஆன்மீகம் பண்ணித்தரேன், பாஷ்யக்காரரை பிரார்த்திச்சுட்டு பண்ணுறேன். கொஞ்சம் சுலபமாக இருக்கணும், இப்படிலாம் பண்ண மாட்டான் மனுஷன், இன்னும் கொஞ்சம் சௌலபியமாக இருக்கணும். அதுவே நம்ம சுவாமி தேசிகிறது ஓ புஸ்தகத்தில் இருக்கேன். ஆன்மீகம் எனக்கு நல்லா தெரியும், ஆன்மீகம்னா எனக்கு நல்லா தெரியும், புஸ்தகத்தில் இருக்கு, நானும் வாங்கி வச்சிருந்தேன். ஜெய்சங்கர் போட்டேன், வில்லி வில்லி ஜெய்சங்கர் போட்டிருக்கேன். என்னம்மா போட்டிருக்கா தெரியுமா, இவன் சொல்கிறான் என்னம்மா போட்டிருக்கா தெரியுமா, அதில் என்ன இருக்குன்னே உனக்கு தெரியாது, என்னம்மா போட்டிருக்கா தெரியுமா. ஐயோ பார ஞானி வசந்தா, நீ சொல்லி தான் அவருக்கு சர்டிஃபிகேட் வேணும் வில்லி வில்லி ஜெய்சங்கருக்கு. ஏன்னா வில்லி வில்லி ஜெய்சங்கர் ஆன்மீகத்தை எப்படி எழுதினார்னு தெரிஞ்சுட்டோம்னா நாளையிலேருந்து அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம், நாளையிலேருந்து அனுஷ்டானத்தை பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படி ஆன்மீகம் எழுதினார் அப்படின்னா ஏற்கனவே கிரந்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டார், வரிசையாக தொகுத்துட்டார், அதெல்லாம் வரிசையாக ஆர்டர் பண்ணியாச்சு. ஆர்டர் பண்ண விட்டு
இப்படியே கொடுத்தா நானும் ஒரு ஞானியும் தான் இருக்கும். எனக்கு இவன் ஞானி பட்டம் கட்ட வேண்டாம், எனக்கு இவன் கொடுத்து ஞானின்னு ஆக வேண்டாம், இவன் அனுஷ்டானம் பண்ணணும், இந்த சேதனன் அனுஷ்டானம் பண்ணணும். எப்படி சிந்தை? அவர் ஆச்சாரியன் மாதிரி, சுவாமி தேசிகன் மாதிரி. சுவாமி தேசிகன் என்ன பண்ணார்? ஐயோ பாஷகர் ரொம்ப நிறையா கொடுத்துருக்கார், என் குழந்தைக்கெல்லாம் அவ்வளோ பண்ண தெரியாது, அவர் பண்ணி கொடுத்தார், நம்ம அதையும் ஏற கட்டி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் திருக்குட தேசிகன் ஒரு ஆணியம் பண்ணார், திருக்குட தேசிகன் வந்தார், அவர் பார்த்தார், ஐயோ பாவம் என் குழந்தைகள்லாம் இவ்வளோ பண்ணாது, எல்லாம் பண்ணாது 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 பண்ணாதுன்னு கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டேன், திரௌபதி மாரி சங்குஜாக்க கதாபானேங்கிற மாதிரி சர்வதன் பரித்திங்க ரெண்டு முத்திரையை கொடுக்க வேண்டியது, சொல்லிட்டா அப்படிங்க வேண்டியது. நம்ம ஒன்றுங்க, ஓ ஆச்சாரின்னு சொல்லப்பா இறங்கிட்டார், ஆச்சாரின்னு ஒரு தடவை சொன்னால் போதும், ஜென்மத்துக்கு நம்ம சொல்ல வேண்டாம், அவரை சொல்லிக்கிட்டு இருக்கட்டும், அவர் தான் பெரிய ஞானி, அவரை சொல்லிகிட்டு இருக்கட்டும். நம்ம சொல்கிறதுக்கு அவர் சொன்னால், அன்றைக்கி சொன்னேர் எனக்கு ஞாபகம் இருக்குது, என்ன சொன்னார் மறந்து போச்சு, நல்லா ஞாபகம் இருக்குது சொன்னேர், ஆனால் என்ன சொன்னார்ந்தான் ஞாபகம் இல்லை, உபதேசம் என்ன பண்ணால் ஞாபகம் இல்லை. இந்த பலன்லாம் என்ன ஆகும்? அந்த ஞானியை போய் தான் அடிக்கும். உங்க நீங்கள் பண்ண பாவம், ஐயோ இவா கஷ்டப்படப்படாதே அப்படின்னு சொல்லி எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறார், என் சிஷ்யன் இவன், இவன் கஷ்டப்படப்படாது, இவன் பண்ண பாபங்கள்லாம் என்கிட்ட கொடுத்துரு, ஐயோ பாவம் இவனுக்கு அனுபவிக்க தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம்? அது என்ன ஆச்சாரியன் எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லையாமே, நமக்கு இந்த புத்தி தான் வரும், வேற எந்த புத்தி வரும்? ஆச்சாரியனோட ஞானத்தை அலசார புத்தி வருமா? ஆச்சாரியனுக்கு அவ்வளோ தெரியுமாமே, எனக்கு தெரியாது, நான் எங்கே போய் கற்றுக்கிறது? ஆச்சாரியன் திருவடியில் போய் விழுந்து கற்றுக்கிறதா, இல்லை ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணுவாரா, இல்லை யார்கிட்டயான்னு கிடைக்குமா எனக்கு வழிகாட்டுவாரா? நமக்கு எங்கே அதெல்லாம் நாழி இருக்குது? ஆச்சாரியன் எந்த ஊரில் இருக்கார் அது எனக்கு தெரியும், அப்டேஷன் இதுதான் தான் நமக்கு தெரியும், எங்கே போயின்னு இருக்க, என்ன வண்டி வச்சுட்டு இருக்க தெரியுமா, ரொம்ப முக்கியம். அதெல்லாமா நமக்கு வேணும்? அதுலேயும் நல்லா வசதியாக வண்டியாக வாங்கி தரணும், வசதியான ஒரு வஸ்து பார்த்தாவே நம்ம வாங்கி தரணும். ஐயோ இந்த வண்டியிலே ஏழுறது சுவாமி, சுவாமி இந்த வண்டியிலே ஏழுறது, நான் வேறு வண்டி வாங்கி தரேன் அடியேன், வேண்டாம் சிரமமாக இருக்கும் இது, இதில் இந்தந்த ஃபீட்பேக்லாம் இருக்குது, அதெல்லாம் உமக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படி சொல்லணும். இந்த வாகனம் வேண்டாம், வேறு வாகனத்துக்கு நானோ இல்லாட்டி இன்னும் நாலு பேரோ சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறோம், இப்படிலாம் அவசரப்படாதையும். அவருக்கு என்ன தெரியுமாண்ணே, ஏதோ கொடுத்தா ஏறி உட்காந்துக்கிற போகிறார், அங்கே வந்து நான் வந்தேன் வண்டியில் வந்தேன் முதுகு வலிக்கிறது கொஞ்சம் நேரம் இருங்கன்னு சொல்கிறாரண்ணே. சிஷியனை பார்த்த உடனே அப்படியே, ஐயோ இத்தனை பேர் வந்திருக்காள், இத்தனை பேர் வந்திருக்காள் ஆராதனத்துக்கு, அவளுக்கு ஒரு சமாசனம் பண்ணி வைப்போம், பரநியாசம் பண்ணி வைப்போம், அதுதான் தோணும். உள்ளே போய் படுத்துப்போன்னு தோணுமாண்ணே, அது போகிறாதா, அந்த அவஸ்தை போகிறாதுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சென்று சேர்க்கும் எல் நம்மகிட்ட மூட்டை மூட்டையாக நம்ம செஞ்சது கர்மா பிராரத்த கர்மான்னு சொல்லுவோண்ணே, அந்த மாதிரி பிராரத்த கர்மா மூட்டை எடுத்து வச்சுருக்கோமாண்ணே, இந்த பிராரத்த கர்மா மூட்டையும் கொண்டு போய் அடியேன் தாசன் என்னோட பலம், கடையில் போவான் ஆப்பிளை பார்ப்பான், இந்த ஆப்பிள் என்ன விலை, கிலோ 200 ரூபா, ஓ அப்படியா சரி, அது அந்த பக்கம் தள்ளி அது கிலோ 100 ரூபா, ஓ 100 ரூபாயா அது, இதோ கிலோ 40 ரூபா, என்ன சுவாமி இது, இல்லை ஒரு சில இடத்துல அப்படின்னா அது பரவாயில்ல கொண்டா, இப்படி தான் ஆச்சாரனுக்கு எடுத்துன்னு போடுதானே, இப்படிலாம் பார்க்கக்கூடாது. அந்த 200 ரூபா வஸ்து நாளைக்கு ஆச்சாரனை போய் சேவிக்க முடியாது, இதான் கையில் பைசா வச்சுருக்கேன், நான் என்ன பண்ணுறது, பரவாயில்ல இன்றைக்கி ஒரு நாள் சேவிச்சா போதும் எனக்கு ஆச்சாரியனை, அந்த வசதியான வஸ்துவை நான் சமர்ப்பிச்சுக்கிறேன், நாலுலேருந்து யாரான அழிச்சின் போனால் எம்பெருமான் சங்கல்பிச்சா நம்ம ஆச்சாரம் சேவிக்கிறேன், அப்படி இருக்கணும். நான் திரும்பி போகிறதுக்கு பைசா வேணும், கரெக்டாக திரும்பி போகிறதுக்கு பைசா வச்சுக்கோ, மீதியை செலவழிச்சிடும், திருடமான நம்பிக்கை வேணும். இல்லையா பாதி தூரம் போய் இறங்கி நடந்து ஆற்றுக்கு போய் என்ன ஆகிட போகிறது, உம்மை தேடின ஆச்சாரன் ஓடி வர்றார் இல்லையா, அப்படி ஆச்சாரியனை பார்த்தா அப்படி தண்டனைமா. அந்த மாதிரி ஆன்மீகம் அவ்வளோ வசதியாக இருந்தது, சுவாமி தேசிகன், சுவாமி தேசிகன் அப்புக்கும் அதுவும் கஷ்டம்னு சொல்லி திருக்குடந்த தேசிகன் பண்ணார், திருக்குடந்த தேசிகனுக்கு அப்புறம் பார்த்தார் உத்தமூர் சுவாமிகள்லாம் பண்ணா, அப்புறம் வில்லி விநாயகரும் தனியாக தான் அவங்க விசிராந்தியாக பண்ணி, இதில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கோ, எவ்வளோ சுலபமாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ சுலபமாக கொடுத்துருக்கார், இத்தனையும் தொகுத்து
அதோடு இல்லாமல் அனுஷ்டானம், நாவல் பாக்கத்தில் போய் அனுஷ்டானம் எப்படி பண்ணுற, சுயமாச்சாரியெல்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுற, மரத்தில் இருக்க பெரியவாள்லாம் எப்படி அனுஷ்டானம் பண்ணுற, அங்கேருந்து பரவாக்கட்ட சுவாமிகிட்ட வந்து பரவாக்கட்ட சுவாமி எப்படி அனுஷ்டானம் பண்ணியார், அங்கே போய் ஸ்ரீமுஷ்ண ஆண்டவன் எப்படி பண்ணின்னு இருக்கார், நம்மளை இருந்தால் பண்ணுவோமே. நானே நிறையா வாசிச்சுட்டேன், இதுக்கு பின்னாடி இருக்கவங்க எல்எல்பி எல்எல்பி வரிசையாக ஏபிசிடியில் எத்தனை இருக்கோ அத்தனை இருக்கு எனக்கு, போதும் போதும் அப்படிமா. என்ன ஒரு வினயம் பாருங்க, அடுத்த மூர்த்தாபிஷேகராக ஏல வேண்டியவர், ஏலினவர், தன்னோட பூர்வாசிரமத்தில் ஒரு கிரந்தத்தை பண்ணுறாருன்னா எப்படி அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறார் பாருங்க, அப்படி அனுபவிச்சு அவெல்லாம் என்ன பண்ணுறா ரசிச்சு இந்த அனு பாஷ்யக்கார் சொன்னது இது, சுவாமி தேசிகன் வாக்கு இது, ஆனால் பெரிவா அனுஷ்டானம் இது போதும் போதும். நான் சொல்கிறேன் இல்லை, நான் பார்த்துட்டேன், நானே தெரிஞ்சுட்டேன், நம்மளாம் இருந்தேன் அங்கே போய் தெரிஞ்சுட்டேன், இங்கே போய் தெரிஞ்சுட்டேன், நானே தெரிஞ்சுட்டேன். அடுத்தவா பண்ணது தானே சொல்ல போகிறேன், நீ புதுசாக ஒன்றும் பண்ணலையே. ஆனால் நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணோம், மேலே நம்ம பேரை முதல்ல போட்டுப்போம் பின்னாடி. ஆனால் அங்கே என்ன ஆச்சு ஆச்சாரியன், எல்லா இடத்துலையும் திருஷ்டாந்தம் போய் பார்த்தேன், அவாவா இவ்வளோ இவ்வளோ அனுஷ்டானம் பண்ணுறான், அந்த அனுஷ்டானத்தெல்லாம் பார்த்துட்டு தான் இதை பண்ணியிருக்கேன். சுலபமாக இருக்கும், சாஸ்திர பிரகாரம் இருக்கும், ரெண்டுமே சுலபமாக இருக்கும் சாஸ்திர பிரகாரமாக இருக்கும். அனுஷ்டானம்னா அப்படி பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் அவர். அந்த மாதிரி இப்படி வசத்தியாக கொண்டு வந்து கொடுத்தாலாம் அன்னப்பறவை மாதிரி எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி அப்படின்னு சுவாமி தேசிகன் காமிச்சு கொடுக்குறார். சுவாமி தேசிகன் எப்படி பண்ணாருங்கிறத அனுஷ்டானம் சொல்லி காமிக்கிறார். பகத் பாஷ்யகாரர் காஞ்சி பேருள்ளாளன், அவன் கிருபை அவன் திருவடி நீழல்ல இருந்தவர் இந்த மாதிரி நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நமக்கு ஒரு கிரந்தத்தில் இருக்க சாரம் சாரதமத்தை சொல்லியிருக்கேன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறான். அப்படி சாரதமமாக ஹம்சமாக இருந்து எம்பெருமானே ஹம்சாவதாரமாக தான் முதல்ல எடுத்ததே, உபதேசம் பண்ணுறதுக்கு எடுத்ததே ஹம்சாவதாரம். பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணார், ஹம்சாவதாரம் எடுத்து உபதேசம் பண்ணார் சதுர்வேதங்களையும். அந்த மாதிரி இங்கே ஹம்சாவதாரமாக சுவாமி தேசிகன் அப்படி பாஷ்யகர்த்தேந்து கிரகிச்சு நமக்கு கொடுக்குறாளாம். உய்யும் வகையில்லை உத்தரவேதியில் வந்துதித்த, அப்படி காஞ்சி பேருளாரின் சன்னதி வாசல்ல செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்த செய்யும் சீரருளாளரை, வரதன் அருளாளன் சீரருளாளன் எம்பெருமானார். அப்படி வரதன் கொடுத்ததை சீர் செஞ்சு நமக்கு கொடுக்குறாராம். அவன் சொன்னது அவன் என்ன சொன்னா, வேதத்தெல்லாம் சொன்னான், நிறையா சொல்லிட்டான், கடல் மாதிரி வேதத்தை கொடுத்துட்டான். மெய்யவனந்தை ராமானுசன் அருள் மேவி வாழும், அப்பேற்பட்டதான ராமானுசன் அவன் அருள் மேவி வாழும், அவன் தொண்டர் அடிப்பொடியாக இருந்து ஐயன் இலங்கு தோப்புள் பிள்ளையாய்ந்த பொருளன்னியே. அப்படி வாஷுக்கார்ட்ட தெரிஞ்சின்ற அர்த்தங்கள்லாம் நமக்கு சாரதமாக கொடுத்துருக்கார் அப்படின்னு சாதிக்கிறாரா. இந்த வகையில் திருப்பாவை பாவை என்பதனால தன் சக தோழிகளை அப்படி எழுப்புற ஆண்டால் அந்த ரீதியில் கடக்குட்டி தோழியான தேசிகனோட அமுத மொழிகளை இத்தனை நேரம் அனுபவிச்சோம். அனுஜிதட்சமாயம் அபுண்ய ஜனபாதகம் அஸ்பிருஷ்ட மதுராகந்தம் ராமம் துரியம் உபாஸ்மகேம். நாதமுனிகள் அப்படி உய்ய கொண்டார் வரிசையா எல்லாரும் சேவிச்ச திசையில இன்னைக்கு மணக்கால் நம்பி அந்த திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடிங்கிற ஊருக்கு பக்கத்தில் மணக்கால் நம்பின்னு ஒரு கிராமம், அந்த ஸ்ரீ கிராமத்தில் அவதாரமானவர் குமுதாது கணாதிபதியோன்னு ஆதார சக்தியில் தர்ப்பணம் பண்ணுவோம். ஆதார சக்தின்னு ஒன்று இருக்குது, அது தர்ப்பணம் பண்ணணும். அது தர்ப்பணம் பண்ணோம்னா நமக்கு வேறு ரட்சணையே வேண்டாம், அது பண்ணோம்னா எம்பெருமான கூப்பிடவே வேண்டாம், தானே ஆவாகனமாகி நம்ம கூடவே இருப்பான் எம்பெருமான். திருவாரூரத்தும் போது அதை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். அப்படி வசத்தியான ஒரு ஸ்திதி, அதில் இருக்க அந்த கணக்கூட்டங்களில் குமுதன்கிற அந்த குமுதனை நியமிக்கிறாராம் சுவாமி.
ஆச்சாரியனா ஆகக்கடவுது என்பதாக மாசி மகத்தில் அப்படி அவதாரம். உய்யக்குண்டாரிடத்தில் முழுதுமாக சிஷ்யவருத்தி பண்ணிண்டு சிஷ்யனாக இருந்து மடப்பள்ளி கைங்கரியத்தையும் பண்ணிண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கைங்கரியம் கைங்கரியம் கைங்கரியம்னா நேராக போய் ஆராதகர் வட்டியில் வச்சுருக்காருனா அவர் கையில் இருக்கிறது பிடுங்கிறது, மணியை திருமணியை கொண்டாங்கவும் பிடுங்கிறது, திருமணி தத்கண்டாம் சுவாமி தேசிகன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோம், சுவாமி தேசிகன். இதை நம்ம எடுத்து ஆட்டுறது விஷயம் இல்லை, அது அவரை தொடர்றதுக்கு நமக்கு ஒரு அருகதை இருக்கான்னு நினச்சிட்டு போகணும். அவர் நியமித்தா பண்ணலாம், ஆராதகர் நியமித்தாலொழிய எந்த காரியத்தையும் நம்ம பண்ணுறதுக்கு நமக்காக கிடையாது. இல்லை எனக்கு ரொம்ப நாளாக ஆராதகர் தெய்வம் அப்படின்னு போய் மணியை எடுத்துடப்படாது, எதையும் தொட்டப்படாது, கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையும் தொடப்படாது. ஆராதகர் நியமிக்காம ஆச்சாரியன் நியமிக்காம எதையும் பர்மிஷன் கேட்டுட்டு பண்ணணும், இதை பண்ணலாமா இந்த கைங்கரியம் பண்ணட்டுமானா எந்த கைங்கரியம் பண்ணணும். திருப்பி திருப்பி சொல்கிறேன், பெருக்கிறது அவ்வளோ வசத்தியான கைங்கரியம், பெருக்கிறத விட வசத்தியான கைங்கரியம் இல்லை, கோலமிடுறது அப்படி. இதெல்லாம் ஒரு பொது இடத்துல போகிறோம், இப்போ இந்த சபைக்கு வந்தோம், சபைக்கு முன்னாடி குப்பையாக இருக்குன்னு யோஜனையும் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும் எடுத்து பண்ணணும். யாருக்காக பண்ணணும் இந்த சபை, இந்த சபை யாருது, தேசிகந்து இவர் நிர்வகிக்கிறாருங்கிறதுலாம் இல்லை, யார் பேரை வச்சிருக்காரு, சுவாமி தேசிகன் பேரை வச்சிருக்காரு. அந்த சுவாமி தேசிகனுக்கு கை பண்ணுற கைங்கரியம் பூமாலை தொடுக்கிறது, ஆண்டாள் பண்ணி காமிச்சிருக்கா, பெரியாழ்வார் பண்ணி காமிச்சிருக்கா, பூமாலையை தொடுத்து பண்ணி காமிச்சிருக்கா. அந்த மாதிரி புஷ்பம் நம்ம கையால் தொடுத்து சாத்தணும், கடையில் போய் வாங்கி சாத்தப்படாது. முடிஞ்சவரை நம்மளே உதிரி பூவை வாங்கி, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் வழக்கம் உண்டு, கச்சியம்பதியில் வழக்கம் உண்டு, லூஸ் அப்படி உதிரி பூக்களை வாங்கிட்டு வந்து அதை வச்சுன்னு தொடுத்து எம்பெருமானுக்கு சாத்துவாலாம். இன்னைக்கும் வரதன் இந்த மாலையை தான் சாத்துக்கிறான், இவா கொடுக்குற மாலை தான் மேலே சாத்திக்கிறான், மற்றதெல்லாம் வெளியில் கடையிலேருந்து வாங்குறதெல்லாம் அப்படி வெளியில் அலங்காரமாக இருக்கும். அவன் தோளில் எது இருக்குது அப்படின்னா, இந்த பொம்னாட்டிகள் நெக்கு கண்கள் நெசும்புருகன்னு வாயில் எத்தையோ ஒன்று சொல்லிட்டு எத்தையோ ஒன்று என்னென்னா, திருப்பாவையிலேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் என்னென்ன உண்டோ, இந்த பக்கம் பாஷ்யக்காரர்து திருவரங்க தமுதாரர் பண்ணி கொடுத்தாரே ராமசன் ராமானுசன் நூற்றந்தாதி, அதை சொல்லிண்டு தேசிக பிரபந்தத்தை சொல்லிண்டு தொடுப்பான். அப்படி தொடுத்த புஷ்பங்கள் அத்தான் எம்பெருமான் தோலை சாத்துக்கிறான், ரங்கராஜனும் அப்படி தான் சாத்திக்கிறான், அவனுக்கு அப்படி தான் தோச்சு தொடுத்து தொடுத்து தரான். உள்மாலை உள்சாத்து மாலையெல்லாம் இப்படி கசிந்துருகி பண்ணுறக்கூடிய அதை தான் தோலை சாத்திக்கிறான் எம்பெருமான். அதுவும் ரங்கநாதன் முழுசுமே வெளிமால சாத்திக்கிறதே கிடையாது, சாத்திக்கிறதே கிடையாது. நீ என்ன புஷ்பம் வேணால் வாங்கிட்டு போ, அப்படி திருவடியில் வச்சுட்டு கையில் கொடுத்துருவா. திருவடிங்கிறது கீழே, அவ்வளோதான், திருநிலையில் நேராக கொண்டு போய் சேர்க்குற வழக்கம் இல்லை. அந்த ரீதியில் இந்த மணக்கால் நம்பியும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு அப்படி ஞானத்தை பெற்றவர், அவர் ஆச்சாரியன் நியமித்தார் என்ன அப்படின்னா, அவர் ஆச்சாரியன் உய்யக்கொண்டார், அவர் நியமித்தார். எதிர்காலத்தில் ஒரு ஆச்சாரிய பீடத்துக்கு ஆள வந்தார் எழப்போறேர், அவரை சம்பிரதாயத்தை கொண்டு வரணும், என்னிடம் என் ஆச்சாரியன் நியமித்தது, என்னால் முடியலை, அதை நீ பண்ணிவிடு கட்டாயம் என்பதாக பிரார்த்திச்சுண்டு. அந்த ரீதியில் அப்படி உய்யக்கொண்டார் புண்டரீகாட்சரை பார்த்தோம், அவருக்கு ஏன் புண்டரீகாட்சர் பேருனா, அவருக்கு கிருஷ்ணாவதாரம், கிருஷ்ணனோட சாநித்தியம்லாம் இருந்துதான். எப்படி எம்பெருமான் அப்படி சேஷரிதங்கள்லாம் பண்ணிட்டு அத்தனையும் தெரிஞ்சாலும் தான் விபுத்துவம் இல்லைன்னு அடக்கி வாசிச்சோம், ஒன்றுமே தெரியாத மாதிரி வாயுல் வையகம் கண்ட மடநல்லார் அப்படி ஆயர் புத்தர நல்லருந்தெய்வம் அப்படி வாயை காமிச்சான். ஈரோழு பதினோரு லோகமும் தெரிஞ்சது, ஆனால் என்ன ஆச்சு, அந்த ஒரு ஷமம் அப்புறம் அழிச்சுட்டான். அதை அந்த நினைவு அனுப்பிச்சு தான் திருப்பி சுவாதீனமாச்சு. என் புள்ள வாயில் இருந்த மண்ணெல்லாம் வாய் கொப்பிலிட்டா தெளிச்சு அலம்பி விடுறான். அந்த மாதிரி இதையும் பண்ணுவான், அதையும் பண்ணுவான். அதான் மாயன், நேதி பாசம் தான் அனுபவிச்சுருக்கோம், மாயன் மாமாயன் அப்படிங்கிறதாக. அந்த ரீதியில் இன்னைக்கு வந்து மணக்கால் நம்பி ராமமிஸ்ரர் என்பதான திருநாமம், அந்த ராமனோட குணங்கள்லாம் ஏறிட்டு, ஆனால் சுவாமி தேசிகன் அப்படி சொல்லவே இல்லை,
நாலாவது ராமர்னே காமிச்சு கொடுக்குறார். முதல்ல மூணு ராமர் யார்? முதல்ல பரசுராமர் எழுநேர், அவருக்கு பொறுமைங்கிறது கிடையாது. தசரத ராமர், அபுண்ணிய ஜனபாதகம்னு, இந்த புண்ணிய ஜனங்கள் எல்லாம் என்ன இருக்காலோ அந்த அபுண்ணிய ஜனங்கள்லாம் அழிச்சவர் தசரதன். என்ன பண்ணா, தசரத குமாரன் சிஷ்டால காப்பாத்தி, இப்படி யார் சிஷ்டாலுக்கு ஹிம்சை பண்ணாலோ அந்த ராட்சசாரெலாம் வதம் பண்ணவர். அப்போ அவரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் சுவாமி தேசிகன். சரி, அடுத்தது யார்? பரசுராமர். கொஞ்சம் கூட முன்யோஜனையே கிடையாதாம், துரியோதனில் போய் சேர்ந்துட்டார். துரியோதனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார், கதாயுத பிரயோகம் பண்ணி இப்படி பண்ணு. யார்? பீமனுக்கு எதிராக சொல்லிக் கொடுப்பாளா யாரன்னு? ஒரு தர்மத்தை சம்ரட்சணம் பண்ணோம், அதனால் அவரையும் விட்டுட்டார். அப்போ நாலாவது ராமராக இவர் தனியாக காமிக்கிறாராம் இந்த ராமமிஸ்ரரை. இவர்கிட்ட என்ன அப்படி குணம் அப்படின்னா, எப்படி இந்த மூணு பேர்லேயும் மேம்பட்டவர் எப்படி அப்படின்னா, தானே ராஜ்ய பரிபாலம் பண்ணியிருக்கலாம், ஆச்சாரியத்துவம் பண்ணியிருக்கலாம், இல்லை நாதமுனிகள் எனக்கு கொடுத்த சொத்து அவர் சொத்து. பரத நம்பி மாதிரி, பரத நம்பி எப்படி திருவடி நிலையை தன் தலையில வச்சுட்டு அப்படி பாதுகா ராஜ்யம் பண்ணானோ, அதே சீதில் ஆச்சாரிய ஸ்தானத்தை தன் திருமுடியில் சாத்திண்டு என் ஆச்சாரியன் உயர்கொண்டார் சொன்னார். அதே ரீதியில் நான் கொண்டு வந்து என் ஆச்சாரியனும் சமர்ப்பிக்கிறேன். ஆள வந்தாட்ட எப்படி சமர்ப்பிச்சார? பெரிய ஞானி ஆள வந்தார். நாளைக்கு முழுசாக அனுபவிப்போம். அவரை ராஜ்யத்தில் ஈடுபட்டு ஞானிங்கிறதுனால ராஜ்யாபிஷேகம் கட்டு கொடுத்துருத்து மந்திரி ஆக்கிட்டா. மந்திரி ஆக்கிறதோட ஒரு நாட்டுக்கும் ராஜாவாக்கிட்டா. ராஜாவாயிட்டார், எல்லா சுகத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கார், வந்த காரியத்தை மறந்துவிட்டார். சிஷ்யவர்த்தி பண்ணணும், சிஷ்யரட்சணம் பண்ணணும், சம்பிரதாய சம்பரட்சணம் பண்ணணுங்கிறது மறந்துவிட்டார். அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கச்சே இந்த மணக்கால் நம்பி என்ன பண்ணுவாராம், அப்படி தூதுவலை இலையை அப்படி கொண்டு போய் கொடுத்து தினமும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவார். தினம் இன்னைக்கெல்லாம் துவாதசியில் இது சேர்த்துக்கிற வழக்கம் உண்டு. இன்றைக்கும் பெரிய அனுஷ்டானம் உண்டு துவாதசியில், அதை அப்படி இந்த கோவிந்தான்னு சேர்த்து அதோட உள்ளே முழுங்கச்சு அந்த இலையும் சேர்ந்து முழுங்கினோம்னா விளாம்பழ பச்சடி பண்ணணும். விளாம்பழ பச்சடி எப்படி பண்ணணும்னா, ஒரு விளாம்பழத்தில் ஒரு விரை மட்டும் கோவிந்தாவாக இருக்கணும். அந்த ஒவ்வொரு விளாம்பழமும் தனித்தனியாக பச்சடி பண்ணி சாப்பிட்டாதான், இல்லாட்டி மூணு உத்தரவுக்கு போனாலும் போகலாம், ஒன்றும் பண்ண முடியாது. விளாம்பழ பச்சடி நம்ம சௌரியத்துக்கு மூணும் சேர்த்து தான் பண்ணுவோம். எல்லாருக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கரண்டி போடும், அது யாருக்கு புண்ணியம் இருக்கோ, யாருக்கு ஜென்மாந்த சுகிருதம் இருக்கோ. ஆனால் தனித்தனியாக பண்ணி தான் சாப்பிடணும் விளாம்பழ பச்சடி. எத்தனை பேர் இருக்காவ தனித்தனியாக வாழ்க்கா பண்ணணும், அதில் கோவிந்தான்னு ஒரு வெற இருக்கும், அதுதான் இந்த பாரணையில் பண்ணணும் என்பதாக. அப்படி தூதுவல கீரையை கொடுத்து ருசியை காமிச்சார். கொஞ்ச நாள் கழிச்சு அது நிறுத்தி விட்டார் டப்புன்னு. நிறுத்தின உடனே தினம் ஒரு கீரை வந்ததே நன்னா இருந்ததே, எனக்கு ரொம்ப சௌக்கியத்தை கொடுத்தது, இதோ மனசன நிம்மதியை கொடுத்ததே, பேரானந்தத்தை கொடுத்தது. அது என்ன கீரை அது? சுவாமி தூதுவலையும் பேரு, அது இங்கெல்ல காட்டில் தான் இருக்கும், ஒரு பெரிய மகானுபாவர் கொடுத்துருந்தேன், இப்போ கொண்டு வரதில்லை. யார் அவரை கூட்டுன்னு வா, ஏன்னா ராஜதானி இல்லையா, கூட்டுன்னு வா அப்படின்னாராம். அந்த ரீதியில் போய் காமிச்சவொடனே, எனக்கு குலதனம் கொடுத்துருக்கார் நாதமுனிகள், அந்த உம்மோட சொத்து எது? உம்ம பாட்டனார் சொத்து, அதை உம்மிட்ட கொடுக்குறேன் அப்படின்னாராம். அப்படி ஐஷன் போய் ரங்கநாதன் திருவடி நிலையில் காமிச்சு அப்படி சம்பிரதாயத்தை ரஷணம் பண்ணி கொடுத்தவர் இந்த மணக்கால் நம்பி. அந்த ரீதியில் இந்த மாதிரி வசத்தியான தன்னுடத்த சிறுமிகள் என்றைக்குமே என்ன பண்ணுவோம், நமக்கு சகாவாக ஒருத்தர் இருக்கணும்னா ஆறு வயசுக்காரர்களுக்கு அறுபது வயசுக்காராக இருக்க முடியுமா? ஒரு வாத்சல்யத்தை சொல்லலாம், டே நீ என் ஃப்ரெண்டு தானே, அவன் நாலு தடவை சொல்லுவான், குழந்தையாக இருக்கிறது ரசிக்கலாம். அந்த குழந்தை பத்து வயசுக்கு அப்புறம் டெய் சொல்லித்தினா நல்லா இருக்குமா? பன்னெண்டு வயசுக்கு டெய் சொன்னால் நல்லா இருக்குமா? இருபது வயசுக்கு அறுபது வயசுக்காரன டெய் சொன்னால் நல்லா இருக்குமா? நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொன்னால் ஊருக்கு பொதுவாக இருக்குமா? அது நல்லா இருக்காது. சமகாலத்தவராக இருக்கணும், சமமாக இருக்கணும், அப்போ தான் அந்த நட்பு நிலைக்கும். அதனால தான் தாயார் வச்சுட்டுருக்கா யாருன்னா இவாளான் தான். இந்த ஆச்சாரிய போர்வர்களை தன் சகிகளாக எழுப்புறான்,
எதுக்காக எழுப்புறா, எதுக்காக தூங்கின்னு இருக்கவாள எழுப்புறா, எந்த மாதிரி தூங்கின்னு இருக்கவாள எழுப்புறா, என் குழந்தைகளை காப்பாற்றணும், சேத்தனர்களை காப்பாற்றணும், அவளை ரஷணம் பண்ணணும், அதுக்காக எழுப்புறேன். அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து ஆய்குலம் கோபால கூட்டம் ஏற்கனவே முழுக்க ஞானமுடைய கூட்டம் தான் இந்த ஆச்சாரிய கூட்டம்லாம். அறிவொன்றமில்லாத ஆய்குலத்து எந்த அறிவு இல்லை இவாளுக்கு, இந்த சேதனர்களை சம்ரட்சணம் பண்ணணும் அப்படின்னு யோஜனை இல்லை, தானே அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கா, தானே எல்லாத்தையும் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா, பெரிய தியான யோகியாகவும் ஞான யோகியாகவும் இருந்துட்டு இருக்காளாம். அவளை எழுப்புற ஆண்டாள் அப்படிலாம் நீங்களா அனுபவிக்காதங்கோ, உங்களுக்கு எப்படி மோட்சம் உண்டு, ஆனா இந்த சேதனர்கள் இருக்காளே அவளுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம் அவளை கூட கூட்டின்னு வாங்கும் அப்படி கூப்பிடுறாளாம். அந்த ரீதியில இந்த மாதிரி வசத்தியான சிஷ்டாலா இருக்கிறவாள்லாம் தன் சகியா ஆண்டாள் எழுப்பின்னு இருக்கா. நீலாதுங்கஸ்தனகரதி சுப்தம் உத்போய கஷம் பாராத்தியம் சம்ஸ்ருதி சித சிரசத்த அத்தியாபயந்தி சோ உச்சிஷ்டாயாம் சஜனம் யா பலாக்கிருத்த புந்தே கோதாதஸ்மை நமவிதம் புவ ஏவாஸ்த பூமியகம் பலாக்கிருத்திய புங்கே. இப்படி பலாத்காரம் பண்ணி, எம்பெருமானை பலாத்காரம் பண்ணி, ஆச்சாரிய பூர்வர்களையும் அத்தனை பேரையும் பலாத்காரம் பண்ணி, ஏவல் ஏவலிட்டு என் சிஷ்யன் என் குழந்தைகளை காப்பாத்து, என் குழந்தைகளை காப்பாத்து, என் குழந்தைகளை காப்பாத்து, என்ன கருணை, என்ன கருணை பெறும் மாத்தேஸ்வரிக்கு. அதுதான் செப்பென்ன மண்முலை செவ்வாய் சிறுமரங்கள். அப்படி ஆசுதர தன்னோட குழந்தைகளை காப்பாத்தணும் காப்பாத்தணும் காப்பாத்தணும். இந்த குழந்தைக்கு பசி அடிக்கிறதுக்கு முன்னாடி சன்னியத்துல பால் திறக்குமா, குழந்தைக்கு ஆண் கத்துறதுக்கு முன்னாடி சன்னியத்துல பால் திறக்கும், ஏண்டி என்னமோ குழந்தை கத்துறது பாருடி இல்லை, அதுக்கு பசிக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும், அதுக்கு பசிக்கிறது இவளுக்கு எப்படி தெரியும், அதுதான் அதுதான் தாய், அதுதான் பூமாயசியா புவனமேகலம் தேவி தேவியம். அப்பேற்பட்டதான பூமாதேவியோட அவதாரமான இந்த தாயார் அன்னவயல் புதுவையாண்டால் அரங்கிற்கு வந்து திருப்பாவை பல்வதையும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சொல்லக்கூடிய தல்பாவை பாடி அருளவல் விளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதியின்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நேத்திக்கு அனுபவித்தோம் மாயனை மண் வடமுதுரை மைந்தனை தூய தூயபிரணி இன்னைக்கு அனுபவிக்கிறோம். தூயபிரணி இரமணித்துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குட விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாய்நாள் பாரி மனத்தினா சிந்திக்க போயபடியும் புகதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பையல் உரம்பாவாய். முதல் மூன்று பாசுரங்களால பரம் விபவம் வியூகம் என்பதான காமிச்சு, அடுத்ததான இந்த பாசுரத்துல இந்த அர்ச்சைய காமிக்கிறால மாயன் என்பதனால மாயனை மண்ணு வடமுதுரை மைந்தனை வடமுதுரைங்கிற க்ஷேத்திரத்தை காமிச்சு, தூயபெருநீர் யமுனை துறைவனை அப்படி வசத்தியான வெள்ளம் பெறுகிறது, எப்பேற்பட்டதான வெள்ளம் பெறுகிறது அப்படின்னா தூயபெருநீர் பெருநீர். பொதுவாக வெள்ளத்தை பார்த்தோம்னா அப்படி நுப்பு நுரையுமா ஓடி அப்படி அல கலபரண்டு கரபரண்டு ஓடும், கலங்கலாக ஓடும். ஆனால் அப்படி இல்லையா, இங்கே யமுனை தூய பெருநீர் அப்படி கல்கண்டு ஜலம் மாதிரி கல்லை உள்ளே போட்டால் வெளியே உள்ளுக்குள்ளே தெரியும், எந்த வஸ்துவும் உள்ளே போட்டோம்னா அது உள்ளே அடியில் இருக்கிறது தெரியுமா, அப்படி தெளிந்த நீர் ஓடை இல்லை, நீர் பெருவெள்ளம், அந்த பெருவெள்ளத்திலையும் தெரியுமா. ஏன் அப்படின்னா கிருஷ்ண சாநித்தியம், கிருஷ்ணனோட சாநித்தியம், கிருஷ்ணன் அப்படி நம்ம மேலே வரப்போகிறான், நம்ம மேலே ஈச போகிறான், நம்ம கூட இருக்க போகிறான். அந்த கோபியர்களோட எவ்வளோ ராசக்கிரீடை, எவ்வளோ ராசக்கிரீடை, எவ்வளோ ராசக்கிரீடை. அதனால தான் இந்த கோபால கூட்டங்களோ கோபால காடி கண்ணுகள்லாம் கொண்டு வந்து காடுகள் மேய்த்து கன்றுகள் மேய்த்து மரியோடி கார்கோடல் பூச்சூடி அப்படின்னு அப்படியே பூச்சூடி வந்து தீத்தாமடுவான். இந்த பசுங்கன்னு குட்டியோடு கொண்டு வந்து நீராடுவான், நன்னா பளிச்சு தெரியுவான், ஏன் இவன் கருப்பாக இருப்பான், அதெல்லாம் விலை விலையன்னு இருக்கும். எருமை கூட்டத்தோடு இறங்குவான்னு தெரியவே தெரியாது, ஒரே கலராக இருக்கும் எல்லாம், ஏன்னா எருமை இன்னும் கருப்பாக இருக்கும். அந்த ஊர் எருமை, நம்ம ஊர் எருமை இல்லை, நம்ம ஊர் எருமை கொஞ்சம் கொஞ்சம் கலர் குறைச்சலாக இருக்கும், இப்போல்லாம் அதுவே போயிடுது, நம்ம ஊர் எருமையே போயிடுது. இவன் ஒன்று ரெண்டு எங்கேயோ அந்த வடநாட்டு எருமை தான் தென்படுறது, நல்லா ஆகிருதியாக இருக்கும். வள்ளல் பெரும் பசுக்கள் அதுதான் நீ இங்காத செல்வம் அப்படி கொண்டு போய் போனால் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப பாத்திரத்தை வச்சாலே போதும்,
கறக்கணுங்கிறதே இல்லை. மடியில் போய் பார்த்தோன்னே ஓ பால் கறக்க வந்திருக்கானா, அவன் எடுத்துக்கோ, காத்தால பால் கறந்தாச்சு. ஐயோ இப்படி எல்லாரும் வந்துட்டால, சம்பந்தியெல்லாம் வந்துட்டால, திடீர்னு வந்துட்டாரு, என்ன பண்ணுறது, காஃபி போடணுமே, யோஜனையே பண்ண வேண்டாம், எடுத்துகிட்டு போய் பாத்திரத்தை கொண்டு போய் நீட்டினா போதும், ஆ வாங்கிக்கோங்க இருந்தாங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி கறக்குமா அது. அப்படி மாதிரி வள்ளல் பெரும்பசுக்கள் எப்போ 24 மணி நேரமும் கறக்குமா, எப்போ மடியை தொட்டாலும் கறக்கும், தொட்டால் போதும், சுவிட்சை போட்டால் நமக்கு லைட் எரியுது, அந்த மாதிரி சுவிட்சை தொட்டால் போதும், மடியை தொட்டால் போதுமா, உடனே செப்பென்ன மென்முலை இதுதான். அப்படி வள்ளல் பெரும்பசுக்கள்லாம் வாழல. அந்த மாதிரி முதல் 3 பாசனங்களால் காமிச்சு கொடுத்தார். ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை, எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னா, சீராகவம் தசராத்மஜம் அப்ரவேயம் சீதாபதியும் ரகுகுலான்வய ரத்னதீபம், ரகுகுலான்வய ரத்னதீபம், அவன் இவன் வந்து எதுகுலான்வய ரத்னதீபம், அந்த எதுகுலத்துக்கு வந்த ஒரு மணி, சமந்தக மணி இவன், அப்படி வசத்தியான மணியா. வைரம் வைடூரியம் சொல்றேன்னா நான் அப்போ ஏற்பட்டதான வைடூரியம், அம்மா நீக்கம் கட்டி வைரமடை கட்டி எல்லாம் இடையில இத்தனையும் அப்பேற்பட்டதான ஒரு மணி கோத்துண்டு அதான் இருப்பு. மூத்து தாமமும் முடிவில்லதோரிழில் எம்பெருமான் அதான் படுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் சேர்த்துன்றதுனாலதான் எம்பெருமான் அப்படி அழகா இருக்கானா. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, எப்பேற்பட்டதான ஒரு ஸ்திதி பாருங்க. இந்த தாயாருக்கு அங்க அவதாரமானார் அயோனிஜனா வரலாம் எம்பெருமான், அவன் சங்கல்பிச்சானா, ஆனா வந்தானா, தேவகி திருவயிற்றுதர பந்தம் வேணும் அப்படின்னு பிரார்த்திச்சுன்னு உள்ள நுழைஞ்சானான். சங்கு சக்கர கதா தாரியா உள்ள நுழைஞ்சான். டே இப்படி வேண்டாண்டா, இப்படி வேண்டாண்டா, எதுக்கு நம்மள வந்து என்ன சொல்லுவோம், ஐயோ உன் சக்கரம் கீரும் உன் சங்கு இம்சா பண்ணும், நமக்கு முதல் அதான் தோணும். அப்படி இல்லையா, இத்தையங்கயான் கம்சனுக்கு சொல்லிட போறானா, சங்கு சக்கரத்தோட வராத, யதார்த்தமான குழந்தையாவ, சங்கு சக்கரத்தோட ஒரு குழந்தை அவளுக்கு மட்டும்தான் கிடைச்சது, அவளுக்கு மட்டுமே கிடைச்சது, அந்த தேவகிக்கு மட்டுமே கிடைச்சது குழந்தையா செம்பெருமான் சங்கு சக்கர கதாதாரியா நின்றுருக்கான். அந்த குருவாயூரப்பன் இன்னைக்கும் போனா சேவிக்கலாம் குருவாயூரப்பன், அதுதான் வசதி. குருவாயூரப்பன் நம்ம அங்க போய் சேவிக்க முடியாது, விபாதாரம் முடிஞ்சு போயிருது, குருவாயூர்ல போய் சேவிங்கோ என் கிருஷ்ணனை அப்படி என்பதாக. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, ஏன் அப்படின்னா 6 குழந்தைய பறி கொடுத்தாலோன்னா எவ்வளோ வயத்திரைச்சல் பாவம், எவ்வளோ வயத்திரைச்சல், எத்தனை குழந்தை, 1 குழந்தையா 2 குழந்தையா, 6 குழந்தை, 7வது மாயமாப்பு எடுத்து தப்பிச்சிருது, ஆனால் அவருக்கு தங்கலை அந்த 6 குழந்தை. அது பாவம் என்னமா அந்த வயிறு ரணமா போயிருக்கும், எத்தனை ரணமா போயிருக்கும், ஐயோ பிறந்து பிறந்து பலி கொடுத்தேனே, பிறந்து பிறந்து பலி கொடுத்தேனே, காப்பாற்ற தெரியலே, காப்பாற்ற தெரியலே, காப்பாற்ற தெரியலே, நான் இன்னும் உயிர் தரிக்கிறேனே. அந்த வாசுதேவன் அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை குளிர்ச்சியை உண்டு போறானா, தன்னோட அந்த பிஞ்சு காலால அந்த கர்ப்பத்தை தூய்மை பண்ணி எட்டி நெஞ்ச ஒரு உதவதச்சான லேசா, அந்த எண்ணங்கள்லாம் வெளியே ஓடி போயிருது, தன்னால் போன எண்ணங்கள்லாம் வெளியே போறது. ஒரு குழந்தையை பெற்றேன், மணியாய் ஒரு குழந்தையை பெற்றேன், எப்பேற்பட்டதான குழந்தை, இந்த திருவள்ளூர்ல இருக்கானே, என் திறக்கும் எம்பெருமான் எவ்வள் கிடந்தானே, அப்படி வசத்தியான ராகவன் தான் பேரு. பாவை பனிமலரார் பாருங்க, பொம்மநாட்டி மாதிரி எவ்வளவு நகை, எவ்வளவு நகை, எவ்வளவு நகை, கிருஷ்ணன் தான், யாதவராயன் தான், அவனை பார்த்தா யாரான் ராகவன் சொல்ல முடியுமா, திருவள்ளூர்ல போய் சேவிங்கோ, தனதாரியா அவன் கையில கொடுங்க, அவனை எங்க ஏன் ராகவன் சொல்ல, பேரு தான் ராகவன், சொரூபம் ஃபுல்லும் கிருஷ்ணன், ஆழ்வர் அப்படிதான் அவனை கொஞ்சிருக்கார், ராகவனா கொஞ்சல, பார்த்தா அப்படிதான் சொரூபம், பேரு ராகவன், குணபூர்த்தி முழுக்க கிருஷ்ணனா. அப்படி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது ஆராதனை கிரமத்தை காமிச்சு கொடுக்குற இங்கே இந்த பாசுரத்தை மூலமாக. இப்படி 3-4 எம்பெருமானை சேவிச்சாச்சு, அடுத்தது ஆராதனை பண்ணடா, அஷ்டாச்சரம் துவயம் சரமஸ்லோகம் இந்த 3 உபதேசத்தை பண்ணால் 3 பாசுரங்களால். இப்போ இந்த பாசுரத்தினால என்ன பண்ணுறா அப்படின்னா, ஆராதனை கிரமத்தை இஜ்ஜய உபாசனை பண்ணுறாலாம். சரி சுவாமி, போல பாசுரத்தில் ஆழிபோல் மின்னி வலம்பொறி போல் நின்றிருந்து
பஞ்ச சம்ஸ்காரம் தாப சம்ஸ்காரத்தை பண்ணா நமக்கு ஆச்சாரியம்மல் இன்னும் நாம சம்ஸ்காரம் எல்லாம் வச்சிருந்து நான் போறேன் முழுசும் முடிச்சு தரேன்னு சொல்லையா. தாப சம்ஸ்காரம் பண்ணவுடனே குழந்தைக்கு ஆராதன கிரமத்தை சொல்லித்தரேன், உடனே உபதேசம், அடுத்த க்ஷணமே உபதேசம். இவரெல்லவா தாய் எல்லாரும் என்ன பண்ணுவோம், முதல்ல ரசாதத்தெல்லாம் உபதேசம் பண்ணுவோம், காலட்சேபம் முடுக்க கேளு, அப்புறம் கடைசியாக உபதேசம் பண்ணுறேன் அப்படின்பா. ஆனால் இவள் தாய், பாஷ்யக்காரம் இவளை உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி உபாசனை பண்ணி முதல் ஸ்லோகமே மங்கள ஸ்லோகமாக பண்ணார், கிரந்தத்தில் புரட்சி பண்ணார். என்னென்ன கடைசியில் தான் மங்கள ஸ்லோகம் பண்ணுறதுன்னு வழக்கம், சீபாஷ்யத்துக்கு முதல் ஸ்லோகமே மங்கள ஸ்லோகம், அங்கே தான் ஆரம்பித்து கொடுத்தார் பாஷ்யக்கார் தான் இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு கொடுத்தேன். முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கணும், ஏன்னா எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா, ஏன்னா திருப்பாவை ஜீயர், அதனால தான் இங்கே தாயார் காமிச்சு கொடுக்குறான் அந்த வழக்கத்தை. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க, அப்படி எம்பெருமான அர்ச்சனை அஷ்டோத்திரன்னா சொல்லி அர்ச்சனை பண்ணி மனசுலையும் ஹிருதயத்திலையும் தியானம் பண்ணிட்டு எம்பெருமான எம்பெருமான வைகுண்டேது பரையலோகேன்னு சொல்லிட்டு ஆகச்ச 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 அப்படின்னு கூப்பிடணுமா எம்பெருமான. சாலக்கிராமம் ஏற்கனவே சாநித்தியம் இருக்கும் சுவாமி, சொல்லியிருக்காரு எல்லாரும் கடவுள் தபான்னு ஒரு தர இருக்க வேண்டியது, நமக்கு எவ்வளோ பலம் இருக்கோ அந்த மாதிரி தடான்னு ஒரு கதை திறக்க வேண்டியது, திறந்தோன்னே நன்ன பெருசா ஏன் அவன் காது செவிடான்னு, காது செவிடான்னு பொதுவாக தட்டுறது அவனுன்னு காது செவிடா, இது யாருக்கு தட்டுறது, பக்கத்தில் இருக்க தேவதைகள்லாம் இங்கே நிற்காதுங்க வழி விடுங்கோ வழி விடுங்கோ, நீங்கள் சேவிச்சதுலாம் போகும் நண்ட போங்கோ, நான் ஆராதனை பண்ணணும், வேற யாரா வேண்டாதவ பக்கத்தில் நின்னேன்னா இது உங்களுக்கு எச்சரிக்கை அப்படிங்கணும். ஆனால் அந்த சத்தம் அவருக்கு இம்சம் பண்ணக்கூடாது, உள்ளே தூங்கின்னு இருக்கவருக்கு மெல்ல எழுந்த அரியன்ற பேரர்வம் அப்படி எம்பெருமான எழுப்பணும். ஆராதன கிரமம்னா அதுக்கு பேர் தான் ஆராதன கிரமம், மெதுவாக திறந்து கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ரசாதூல கர்த்தவியம் தெய்வமான்யம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார் விஸ்வாமித்தர், அப்படி சொல்லி கொடுத்துருக்கார், வசத்தியாக சொல்லி கொடுத்துருக்கார். அப்படி எம்பெருமான எழுப்பணும் நிதானமாக, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போழே போய பிழையும் புக தருவான் நின்றனவும் பிராரத்தகம்மா செஞ்சிதகம்மா. இதுக்கு நடுவில் இப்போ அனுப்பிச்சுட்டு இருக்கோமே இந்த பிராரத்தகர்மால, இந்த ஜென்மால அனுப்பிச்சுட்டு இருக்காமே நின்றனவும் அந்த நின்று இருக்க கர்மா அதுவும் போய் தீயினில் தூசாகம் செப்பே லோரம்பா வாய் அப்படி காமிச்சு கொடுக்குறாராம் வசத்தியா. மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனே அப்பா, நோன்பு நுக்கிறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் போக்கி நீ தான் அந்த ஆராதன கிரமத்தை உபதேசம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறாளாம். அப்படிதான் வாயினால் பாடி மரத்தினால் சிந்திக்க செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமம்பிச்சையும் அந்தனையும் கை காட்டி, முதல்ல நோன்புக்கு அதெல்லாம் வழி காமிச்சுட்டா, இங்கு ஆராதன கிரமத்தை உபதேசம் பண்ணுறாளாம். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை சாதுவனாம் பரித்ராய வினாசாயிஷ துஷ்கிருதாம் சம்பவாமி யுகே யுகே, எதுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, எம்பெருமான் எதுக்கு வரான், பரித்ராணாய சாதுவனாம் வினாசாயிஷ துஷ்கிருதாம், சாதுவ சம்ரட்சணம் பண்ணணும், தர்மங்கள் அதர்மம் பண்ணுறதை அழிச்சு அப்படி சிஷ்டால காண்பித்து தர்மத்தை நிர்தானம் பண்ணுறதுக்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுறான். ஒரு சகி கேட்குறான், நல்ல வேலையெல்லாம் பார்த்து பார்த்து இப்படி முழிச்சுட்டேலே ஆராதனை பண்ணுன்னா சொல்லி தெரிய, எனக்கு ராகவன் ஆராதனம் பண்ணானே ஏன் ராஜ்யம் கிடைக்கல, நீ என்ன வந்து கூப்பிடுறிய எழுப்புறியே, ராகவனுக்கு ராஜ்யம் கிடைக்கல, அந்த எதுகுல திலகன் கிருஷ்ணனுக்கும் ராஜ்யம் கிடைக்கல, நீ அவனை பாடு ராமனை பாடுன்னு சொல்றியடி, இது எந்த விதத்தில் நியாயம், அவனுக்கே ஒன்றும் சரியாக அமையலையே, என்னை ஏன் தூக்கத்தில் கலைக்கிற அப்படின்னு கேட்குறாளாம். அதுக்கு இவ சொல்கிறா, அப்படிலாம் இல்லை, அப்படி கூடி இருந்து குளிர்ந்து எம்பெருமான பகவத் தியானம் பண்ணணும், ஏன் அப்படின்னா ராகவனுக்கு அப்படி விஷயம் கிடையாது, அவன் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்பதற்காக அவதார மாணவன், பிராட்டியும் அதே ஸ்திதிதான், ஜனகாத்மஜாயன்னு அந்த ஜனகவல்லி சங்கல்பித்தின்றாலாம், மரண காத்தால கிடையாதுன்னு அவளுக்கும் தெரியும்,
வாங்கோன்னா ஆராதனை பண்ணலாம், ராகவனை ஆராதனை பண்ணலாம். அப்படி வசந்ததான நம்பெருமாள் ஆராதனை பண்ணலாம், வாங்கோன்னு அழிச்சுன்னு போய் ஆராதனை பண்ணுறார். அப்போ ஏன் கிடைக்கல? கிடைக்கல அப்படின்னா அவன் சங்கல்பிச்சுட்டான் காட்டுக்கு போகணும், ரிஷிகளை சாது பரித்திரானா அந்த ரிஷிகளை காப்பாற்றணும், என்னை விட்டா யாரு கதி, நான் எதுக்கு வந்திருக்கேன், எங்கள் ராஜ்யம் பண்ணிட்டு அப்படி சுகமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த ரீதியில் அகில ஜென்ம ஸ்தேம ஜன்க பங்காதிவியிலே வினத விவித பூத விரத ரட்சை கதீர்ஷே, இதுதான் சொன்னோம். அகில பூவன ஜென்ம ஸ்தேம பங்காதிலே அப்படி காமிச்சு கொடுக்குறார் கம்ப நாட்டாழம் அவரோட சிஷ்யர் இல்லையா. அந்த ஒரு தியானம், உலகம் யாவையும் தாமுல வாக்கலம் நிலைபெறத்தலம் நீக்கலம் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகம் யாவையும் தாமுல வாக்கலம், இப்படியே இந்த பாஷ்யக்காரோட மங்களஸ்தோ சோஸ்தத்தையே அப்படியே காப்பிரைட் பண்ணியிருக்கார் அவர் ஆச்சாரியன். இந்த உலகங்களெல்லாம் யார் ரஷணம் பண்ணுறா? ஸ்தேம பங்காதிலே எப்படி இருத்தி நிறுத்தி யார் காப்பாத்துறா? பூதவிரத ரட்சைக தீட்சே, ரட்சையை யார் தீட்சையா உடையவன்? அந்த ராமபிரான், இந்த கண்ணன். அதனால்தான் அவளுக்கு வந்து இந்த ராஜ்யம் சித்திக்கல. அவ ராஜ்யத்துக்காக வந்து அவதாரம் பண்ணவா இல்லை, ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்ணணும். எந்த ராஜ்யத்தை? சாது பரித்ராணாம், அந்த சாதுக்கள்ங்கிற ராஜ்யத்தை சம்ரட்சணம் பண்ணணும்னு அவ தான் அவதாரம் பண்ணாலாம். பிராப்த ரட்சைக தீட்சேன்னு யார் யார் ரட்சணம் பண்ணா? முதல்ல பாதுகாதேவி, பாதுகாதேவிக்கு ராஜ்யத்தை கொடுத்து கொண்டான் நானா ராகவன். ஏ பேர் பெற்றதான சிதி, நமக்கெல்லாம் பண்ண முடியுமா? நமக்கெல்லாம் பண்ண தெரியுமா? வாசலில் தூக்கி போட்டு வந்துடுவான். எவ்வளோ கல்லு மல்லு நடந்துன்னா அது செருப்பு, அங்கே தான் இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எனக்கு தாயாரே வந்திருக்கா, என் கால் மிருதுவானது, என்னுடைய பாதம் சின்னஞ்சிறு பதங்கள் அப்படி காமிச்சு கொடுக்குறார். அந்த சின்ன சிறு பதங்கள் எங்கேயான்னு நோகாயிடப்படாதே அப்படிங்கிறதுக்காக தா பாதுகா தேவியாக எழுதிருக்காளாம் தாயார். அந்த ரீதியில் பாதுகா ராஜ்யம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், எத்தனை பட்டாபிஷேகம்! தன் ராஜ்யத்துக்கு தான் ஸ்திதி ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர், இவன் உத்தமன், இவன் தான் ஓங்கி உலகலந்த உத்தமன். அதனால தாயார் கொண்டாடுற. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? எனக்கு முதல்ல எல்லா காரியத்தையும் பண்ணி கொடு, நான் வந்து ராஜ்யத்தில் ஸ்தாபிதம் ஆன விட்டு ஒன்னெல்லாம் சம்ரட்சணம் பண்ணுறேன், உனக்கு எல்லாம் பண்ணுறேன். நம்மளை வந்து அப்படி தான் பண்ணுவோம். ஆனால் அவன் உத்தமன், நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நன்னாரு நீ நன்னாரு நீ நன்னாருன்னு அத்தனை பேர் நன்னா இருக்க வச்சானா பெருமான். அகலிய அகலிய கல்லா இருந்த அகலிய அப்படி பெண்ணாக்கினான். எல்லாம் என்ன, முன்னாடி ராஜ்யம் வர்றதுக்கு முன்னாடி பண்ண காரியங்கள். அந்த மாதிரி அவனை வச்சுன்னு நீ சொல்லாத, திருவாராதனத்துக்கு ஏந்துன்னுவான்னு அந்த குழந்தைய கூப்பிடுறாளாம். தூயபெருநீர் யமுனை துறைவனை, எப்பேற்பட்டதான தூயபெருநீர் அது அப்படின்னா, கோதாவரி இருந்தது ராமாயணத்தில். சீதை அந்த வழியாக சீதையை தூக்கின்னு போயின்னு இருக்கான் ராவணன். சீதை சொல்கிறா, ஹே மரங்களே, ஹே வனங்களே, ஹே வனராஜா, ஹே வனதேவதையே, இந்த பக்கமாக போகிறேன், என் ராகவன் வந்தால் சொல்லுங்கோ, என் ராகவன் வந்தால் சொல்லுங்கோ, ஹே பட்சிகளே, ஹே மிருகங்களே, இந்த பக்கம் என் ராகவன் வந்தால் என்னை தூக்கின்னு போகிறான் ராவணன்கிறவன், என்னை தூக்கின்னு போகிறான் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிகிட்டே போனாலாம். எதுக்கு அடையாளமாக? ஒவ்வொன்றா தரேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆபரணமாக ஒவ்வொரு இடத்துல அப்படி கொடுத்துட்டு போகிறாளாம். வந்தால் என் ராகவன்கிட்ட காமிங்கோ, வந்தால் என் ராகவன்கிட்ட காமிங்கோ, ஒவ்வொரு ஆகாரமாக கழட்டி 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 போட்டுட்டே போகிறான். போகிறச்சே பிரவாகமாக கோதாவரி ஓடின்னு இருக்கு, கோதாவரி கரையை தாண்டி தான் போயின்னு இருக்கான் கோதாவரி. ஹா, எவ்வளோ பெரிய நதி, நீ ஏந்து சேவிக்கிறான் அம்மா தாயே சீதே அப்படின்னு சேவிக்கிறான். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, என் ராகவன் வந்தான்னா சொல்லு, இந்த வழியில் ராவணன் தூக்கிட்டு போகிறான் காணா போட்டா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், பக்கத்தாத்தில் வாசலில் தெரு சண்டை நடக்கிறது, என்னமோ சண்டை நடக்கிறது, வாங்க சீக்கிரம் வாங்க, கட கட கடன் தரவு தரப்பா. அந்த கதவை திறக்கிற வேகம் பார்த்தோம்னா அந்த சண்டை நின்று போடணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நேராக வந்தவுடனே அவ்வளோ எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வந்தது, டிஸ்க் பிரேக் அடித்து நிறுத்துகிற மாதிரி. இப்போல்லாம் பைக்குக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துக்காங்கன்னா டப்புன்னு அந்த இடத்துலேயே நிற்குமா, அதே மாதிரி வாசலில் வந்தோம் டப்புன்னு நின்றுடும். இந்த கதவை மெதுவாக ஒரு கழிச்சு திறந்து, என்ன சண்டை
தலை மட்டும் எட்டி பார்க்கும். இன்னும் விசேஷம், இன்னும் சாமர்த்தியசாலியாக இருந்தால் கண்ணு மட்டும்தான் பார்க்கும். முன்னாடி இருக்க தளத்து இருக்க, பின்னாடி மூக்கு வாயிலாம் தெரியாது, கண்ணு மட்டும் தெரியும் நேரம். என்ன சண்டை நடக்கிறது? ஓஹோ, அது ரெண்டும் அப்படி தான் அடிச்சுக்கும் போ, ரெண்டு அப்படி தான் அடிச்சுக்கும் போ திருப்பி. இது எதுக்கு வந்து இப்போ எட்டி பார்ப்பானே, விளக்கலாமோண்ணா? அந்த மாதிரி நீங்கள் கோதாவரி என்ன பண்ணிட்டா, என் ராகவன் ரான்னு சொன்னவனே உள்ளே போய் காணா போட்டாளாம். ஏன்னா அவ்வளோ பயமாக அந்த ராவணன்ட்டு, அவன் எங்கேயாவது திருப்பி வந்தான்னா யார் அவன்கிட்ட போய் அவசரப்படுறது என்பதாக. அதனால் அது வசதியாக இல்லை. இப்போ வசதியாக இந்த யமுனையை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தூய பெருநீர் யமுனை துறைவனை, அப்படி வசதியான யமுனை பெருநீர் கிருஷ்ண ஜனனம் ஆயிடுத்து. மாயன் மாமணிவண்ணன் அவதாரம் ஆகச்சியே என்ன பண்ணா, எம்பெருமான் பூட்டை உடைச்சான். கல்வனாய் சூதனாய் பொறக்கச்சியே பாருங்க, என்ன புத்தி பாருங்க, பொறக்கச்சியே பூட்டை உடைச்சுட்டான். என்னென்ன வசதி அவரை கரிய பிணைச்சுன்னு இருந்தா, அந்த பூட்டை உடைச்சான், ஜெயிலில் இருக்க பூட்டை உடைச்சான் எம்பெருமான், ராட்சசாலுக்கெல்லாம் தூக்கத்தை கொடுத்தான், எல்லாருக்கும் நித்திரையை நன்னா கொடுத்தான், நேரம் இறங்கி அவரை அப்படி வசதி அவரை அப்படி ரொம்ப அழகாக ரெண்டு கூடையை தூக்கின்னு போறாரான். சென்றால் உடையா இருந்தா சிங்காசமா நின்றால் மறவடியான்னு அவன் என்ன பண்ணா, நாகத்தனையா அப்படி ஆதிசேஷன் ஓடி வந்துட்டான் கிடுகிடு கிடுகிடுன்னு. இவனுக்கு இன்னொரு காரியம் இருக்கு, என்ன, அங்க பிறந்துட்டு இருக்கான், அங்க வளர்ந்துட்டு இருக்கான், வேற எவ்வளவு காரியம் பாருங்க. பலராமனா அங்க வளர்ந்துட்டு இருக்கான், அது போறலையா, அப்புறம் பண்ணணும், இல்ல இல்ல இப்பயே பண்ணணும், இப்பயே பண்ணணும், என் பெருமானுக்கு இப்பயே கைங்கரியம் பண்ணணும். வந்துட்டான் ஆதிசேஷனா அப்படி கொடபிடிச்சுன்னு ஓடி வரானா. வருணனுக்கு ஒரே தாங்கல, இந்திரனுக்கெல்லாம் ஒரே தாங்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எம்பெருமான் மொழிச்சுட்டு இருக்கான், எம்பெருமான் வந்துட்டான், நம்ம கவலையெல்லாம் தீந்ததுன்னு அவ கண்ணீர்லேருந்து பஷ்பம் வர்ணன் வர்ஷிக்கல, தேவதைகளோட கண்ணீர் பஷ்பம், நமக்கு ஆனந்த பஷ்பம், இனி நம்ம விடிவு காலம் வந்துடுத்தோ அப்படிங்கிறது அங்க மழையா பெயர் தான். 33 கோடி அத்தனை தேவர்கள் தான், ஒத்தருக்கு ஒத்தரா, 33 கோடி 33 அமரருக்கு முன் சென்றுன்னு 33 கோடி தேவர்கள், அத்தனை பேர் அழுதானா பின்ன மழை பெய்யாம என்ன பண்ணும், அவ்வளோ மழையாது, ஆனந்த பஷ்பம், என் கிருஷ்ணன் அவதாரம் ஆயிட்டான், எங்களுக்கு இனிமே ரஷணம் கிடைச்சிருத்து என்பதாக. தூய பெருநீர் போனவனே என்ன பண்ணித்தது, வெள்ளம் அப்படி தலைக்கு மேல ஓடிட்டு இருக்கு. வசுதேவர் ஒன்றும் புரியல, என்னடா அது அப்படிங்கிறார். தாயா சொல்ற, உம்மை ஹிம்ச பண்ண மாட்டேன் வசுதேவரே, நீர் இறங்கி நடக்கும், நீர் நடந்துட்டே இருக்கும், எனக்கு ஒரு ஜென்மசாபல்யம் பாலோனா, எனக்கு ஒரு ஆசை, பேராசை, அந்த சின்னதான அந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, சின்னஞ்சிறு பாதங்கள், அந்த பாதங்களை நான் ஸ்பர்சிக்கணும், அதனால நீர் பயப்பட வேண்டாம், நீர் துணிஞ்சு இறங்கும், உமக்கு வழி கிடைக்கும், எந்த ஏகமூர்த்தியும் நான் லேசாக தொட்டுட்டு போயிடறான், ரொம்ப தொடமாட்டேன், அவனுக்கு குளிரும், பாவம் குழந்தை இப்போதான் பிறந்திருக்கான், ஆனால் பிறந்தவொன்னே எம்பெருமானை சுத்தி பண்ணணுமோண்ணா, ஐயோ அவளுக்கு தெரியல, கொடுத்து அமுச்சு விட்டுட்டான். அந்த கைங்கரியத்தை, அந்த தாதி உற்சவத்தை நான் பண்ணுறேன், எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, குழந்த மேல அந்த அழுக்கெல்லாம் இருக்குமோண்ணா, அதெல்லாம் பிறந்த குழந்தை எடுத்துன்னு வரீர், ஏதான் திருஷ்டி பட்டுணும், வாசனையை பார்த்து ஜந்துக்கள்லாம் வரும், ஐயோ என் குழந்தைய நான் பண்றேன், தாதியாய் இருந்து நான் பாத்துக்கிறேன்னு அப்படி பண்ணலாம். என்ன தைரியம், எங்க இருக்கா இவன், கம்சனோட கொல்லப்புறத்துல இருக்கா, கோதாவரி எங்க இருந்தா, எங்கேயோ இருக்கா, அவன் எங்கேயோ, இவள் நாவலம் பெரிய தீபினில் உரியாழ்வர் காமிச்ச மாதிரி பெரிய தீபகர்ப்பத்தில் எங்கேயோ உட்கார்ந்துட்டு இருக்கான், அவன் எங்கேயோ லங்கைய ராஜ்யம் ஆந்துட்டு இருக்கான், அவன்ட்டு அவ்வளோ பயம். ஆனால் கொல்லப்புறத்தில் ஓடுறது, கம்சனோட அந்த புறத்தில் கொல்லப்புறத்தில் ஓடிட்டு இருக்கு இந்த யமுனை, ஏ போட உன்னை யார் பயப்படுவா, வேணும்னா சொல்லு, இல்லாட்டி நான் ரூட்டை மாற்றிக்கிறேன், அவ்வளோதான், நான் அதெல்லாம் பயப்பட மாட்டேன், வேணும்னா நான் வேறு வழியாக போய்க்கிறேன், இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், எனக்கு வேணும், ஏன்னா ராஜ்யத்தை காப்பாற்றணுமே, ராட்சசனாக இருந்தாலும் தீர்த்தம் வேணுமே, நீரின்றி உலகாது அமையாது உலகுன்னு வாக்கு இல்லையா, அதனால தூய பெருநீர், எப்பேற்பட்ட தூய பெருநீர், ராசக்கிரீடை பண்ணுறான் எம்பெருமான், என்னவா ராசக்கிரீடை, ஒசத்தியான ராசக்கிரீடை, அப்படி எல்லாரோட பழைய வஸ்திரத்தை பொறுத்து வச்சுட்டு இருக்கான் எம்பெருமான், எல்லா பொம்னாட்டிகள் வஸ்திரத்தையும் பொறுத்து வச்சுட்டு இருக்கான், யமுனைக்கு ஒரே சந்தோஷமா, அவனோட ஸ்பர்சம் எவ்வளவு வாசனை அடிக்கிறது, அந்த திருத்துழாய் வாசனை எப்படி அடிக்கிறது,
அப்படி நூறு குளியலுக்கு இருக்குன்னு சொல்லுவாளே இதுதான் போல் இருக்கு. என்ன பாக்கியம், அகோபாகியம், அகோபாக்கியம். நன்னா துணி துவக்கட்டும், முதன் முதல்ல துணி துவச்சம் அவன் தான். கவலைப்படாதுங்க, நமக்கெல்லாம் முன்னாடி ஃபோர் ஃபாதர்ஸ் இருக்கா, அதெல்லாம் தப்பு கிடையாது. அதனால கிரஸ்தாலே நீங்கள் கவலையே வச்சனமே பட வேண்டாம், நல்லா துணி துவக்கலாம், தப்பே கிடையாது. முதன் முதல்ல தோச்சு காமிச்சமா அவன் தான் துணி. அப்படி நல்லா தோச்சானாம், அது மட்டுமே அவளோட அவளோட அந்தரங்கமாக அங்கேருந்து ராசக்கிரீடையெல்லாம் பண்ணுறான். அவள் குளிச்சுன்னு இருக்கா, அவள் குளிச்சா அழுக்கு இல்லை, இவனும் குளிக்கிறான். பாகவதோட சேஷம் கிடைச்சதே எனக்கு, பாகவதோட சேஷம் கிடைச்சதே. நான் பிறந்த பயன் பற்றேன் யமனை சொல்கிறாளாம். அப்படி கிருஷ்ணனை மூச்சா அப்படி தரிக்கிற அந்த குழந்தைகள் வந்து தீத்தா மாட்டிது. எனக்கு இது மோசம், எனக்கு இது மோசம் கிடைச்சது, எனக்கு ஒரு விமோசனம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் பாபிகளே வந்து குளிக்கிறான். யமுனை சிறை, கங்கேச யமுனே காவேரி நர்மதா சிந்து பிரம்மபுத்ரா, எல்லாம் உசக்தியான நதிகள், பாவனமான நதிகள். போய் தீத்தாமன்னா எல்லா பாபங்களும் போயிடும். யாருக்கு போகும்? உங்களுக்கு போகும். அவளுக்கு ஸ்டோரேஜ் ஆகிடும். அவள் எங்கே போவா பாவம்? அந்த ரீதியில் தூயபெருநீர் யமுனை துறைவனை எப்போ ஏற்பட்டதான அந்த யமுனை அப்படின்னா, இவ்வளவு கிரீடைகள் அந்த குழந்தைகளோடு போய் கன்றுகளோடு மேய்த்து அந்த ஆணிரை காத்தானேன்னு ஆணிரை காக்கிறான். அப்படி அதை தேய்ச்சி குளிச்சு விடுறானா எம்பெருமான். பின்னாடியும் பண்ணுவான். எப்போ அப்படின்னா, சாரதியாக இருக்கச்சு குதிரையை குளிச்சு விட்டுட்டு இருந்தோம் யமுனை கரையில். குதிரையை ஓட்டி வந்து ஒவ்வொரு நாளும் தினமும் ராத்திரி குளிச்சு விட்டு பளிச்சுன்னு வச்சு காத்தால் அப்படி பளிச்சுன்னு அழிச்சுன்னு போவானா. ஏன்னா ராத்திரி அழுக்காக இருக்குமோ போடல போய், அது ஐயோ அது மேலே ரத்தங்கத்தெல்லாம் சிந்தியிருக்கும், அதெல்லாம் தொடச்சி விட்டு ஒரு சாரதி என்ன செய்யணுமோ அதை செஞ்சு காமிச்சானா எம்பெருமான். இன்றைக்கும் பண்ணுவோம், வண்டியெல்லாம் டிரைவர்லாம் பார்த்தா தொடப்பான். அவளுக்கு அது உயிர், அதுதான் அவள் தான் சாரதி. அப்படி இருக்கணும். எங்கள் எஜமான் இந்த நான் ஏன் துடைக்கணும், நான் ஓட்டுறது தான் என் கடமை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி அது மேலே விசுவாசமாக இருக்கணுமா. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர் விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த பொந்தரா நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவனை தொடவன் அப்போந்து இமலேற்றுவன் கோன் கோட்டிடையாடினை கூத்து அடலாயிரதம் கொம்பினுக்கே அடலாயிரதம் கொம்பினுக்கே. சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி அப்படி எம்பெருமான் திருமஞ்சனம் நடந்துருக்கு. வைகுண்டேதி பெரிய லோகேன்னு ஸ்ரீயாசாத்தம் ஜெகத்பதிகே, அந்த ஜெகத்பதிகி அப்படி பெரிய விஸ்வரூபம் ஆகி திருமஞ்சனம் தேவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா, அப்படி நித்தியமுக்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. வசத்தியான தேப்பெருமான் அவதாரமானோ, ஐயோ அவன் வந்து யாக யஜ்யத்தில் அவதாரம் ஆகணுமே அப்படின்னு அவனுக்கு உடம்பு சூட போகிறது. அதனால வைகுண்டத்திலேருந்து முதல்ல திருமஞ்சனம் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த தேப்பெருமாளுக்கு. தேப்பெருமாள் ஆயிட்டான் அங்கேயே, அங்கேருந்து கீழே வர வேண்டியதான் பாக்கி. எங்கே அக்னியில் ஆவாகன ஆகணும், அது சுடும் எம்பெருமானுக்கு, முதல்ல சில்லுன்னு போட்டோம். அதனால இன்னைக்கும் இதான் திருஷாந்தம். அதை பார்த்து தான் அவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. என்னென்னா அந்த ஏதோ தேவதாந்திரங்களுக்கு பூ குளிக்கிறது பூ குளிக்கிறதும்பா, அவ்வளோ தணலில் நடந்து போவாளே, தீத்தா மாட்டிட்டு நடந்து போவா, ஒன்றும் பண்ணாது. தூய பெருநீர், அது வசத்தியான நீர், அது வசத்தியான நீர், அது ஒன்றும் பண்ணாது. அதே தான் தேவதாந்திரங்களுக்கே அப்படின்னா எம்பெருமானுக்கு. அதனால தான் எம்பெருமானுக்கு எங்கேயான அந்த சுட்டுட போகிறதே யாகத்தி என்பதாக பிரம்ம ஹயமேத வேள்வியின் மேல் அப்படி பகலோன் பகல் விளக்காக, இன்னும் அது வேற இருக்கு, பகலோன் பகல் விளக்காக கோடி சூரிய சமப்பிரபா, அதுவே வேற சூடு ஜாஸ்தி எம்பெருமானுக்கு. அவன் தேஜஸே வர சூடு. அதனால எம்பெருமான குளிர 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 அப்படி தீத்தா மாற்றால வசந்தியான திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு. அப்படி திருமன் காப்பு எல்லாம் மஞ்சள் காப்பெல்லாம் சாத்தி எம்பெருமானுக்கு இதை பண்ணி அகிர்புக காமிக்கிறாளாம். அப்படி நிற்கவே அங்கு ஓர் மாயினால் ஈட்டியவன்னை தொடவன் போந்து அந்த ஒரு க்ஷணத்துல மேலேந்து தொப்புன்னு குதிச்சானாம் யாதவராயனா. அப்படி யாதவராயனா குதிச்சு எம்பெருமான் இவ்வளவு சேஷிதங்களா கிருஷ்ணாவதாரத்துல பண்ணானே ஒரு க்ஷண நேரமா அது.
அப்பேற்பட்டதான மாயன். யசோதா என்ன பண்றா, கிருஷ்ணனை பாடி நம்ம அது பரம்பரை அது படிக்கணும்டா, நிறைய படிக்கணும், நன்னா படிக்கணும், படிப்பு தான் வசதி காப்பாற்றும் அப்படின்னு புத்திமதி இல்லைன்னு சொல்றான். ஆன வாய் மூஞ்சி பார்த்துன்னு உட்காந்துருக்கான். அவன் சொல்லிண்டே கண்ணை மூடின்ட்டான், எங்க தாத்தா அப்படி படிச்சா, எங்க கொள்ளு தாத்தா அப்படி படிச்சா, அவெல்லாம் எப்படி இருந்தா அப்படின்னு வசத்தியா கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இன்ட்ரெஸ்டா நம்மளாம் அப்படிதான், நம்மாத்து பெருமையை சொல்ல ஆரம்பிச்சோன்னா மறந்துடுவோம். பக்கத்தில் அவர் நடுவில் மாமியார், இல்லடி ஒரு நிமிஷம் என்ன என்னால் ஏந்து போக முடியல, அடுப்பில் பால் பொங்குறது தீயறதுடி அப்படின்னு, அதை இருங்க அவங்க உங்க அவங்க அவங்க அதெல்லாம் காதலே விடாது சொல்லியிருந்துப்பா பாவம் இல்லை, இருமா இருமா எங்கள் காலத்தில் எங்கள் அம்மா எங்கள் எங்கள் தாத்தாலாம் அப்படி தான் வந்தா இப்படி தான் இருந்தா அம்மாடி நம்ம மாத்துல பால் தீயறதுடி காதலே விழாது. மாமியாருக்கு தன் பெருமையை சொல்லணுமா, எப்பேற்பட்டதான குளம் எப்பேற்பட்டதான குளம் எல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்கு அங்கே பாத்திரம் தான் இருக்கும். ராமானுஜ தயா பாத்திரம், ஞானம் வைராக்கியம் தான் அதில் இருக்கும், பால் இருக்காது அதில் வேற எப்படி இருக்கும். அந்த மாதிரி யசோதா என்ன பண்றா, கிருஷ்ணனை படி படி படின்னு சொன்னீங்க, அப்படியாம்மா அப்படி வசதியா அப்படி வசதியா அப்படி வசதியா பார்த்துன்னு இந்த பக்கம் எந்த வெண்ணையை திருடலாம், கிடுகிடு ஏந்து போனால் ஒரு வெண்ணையை எடுத்து அப்படி வயிற்சி எடுத்து வந்துட்டான் சாட்டுருக்கான். ஏய் தத்தி நான் சொல்லிகிட்டே இருக்கேனே, தத்தியை சாட்டுருக்கியே தத்தி அப்படிங்கிறானா, ஹே நீ ஏமாத்து போன இந்த பாரு வெண்ண அப்படின்னு வரும் அவன் மூஞ்சில ஈஷனா வேற. ஐயோ வெண்ணையா, சரி போ இருக்கட்டும்டா, இந்த சேஷ்டிதங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், பெரிய ஞானி ஆகணும் அப்படிங்கிறோம். அப்படியா, பெரிய ஞானியாகி நான் என்ன பண்ணணும், எதுக்கு படிக்கணும், பரதத்துவம் தெரியும். அப்படியா, பரதத்துவம் தெரிஞ்சு என்ன பண்ணணும், மோட்சம் கிடைக்கும். அப்படியா, மோட்சம் கிடைச்சி என்ன பண்ணணும், எனக்கு அதுக்கு மேலே தெரியாதுடா. பெரியவாள்லாம் சொல்லுவார், நன்னா வாசிச்சா நன்னா இருக்கலாம், எதிர்காலம் பிரைட்டாக ஃப்யூச்சர் நன்னா இருக்கும், அதுக்காக எல்லாம் பெரியவாள்லாம் சொல்கிறான். திருப்பி திருப்பி எதிர்கேள்வி கேட்காத, அதெல்லாம் கிடையாது, கடைசியாக என்ன கிடைக்கும்னு சொல்லு. உங்கள் தாத்தா சொன்னேர் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேர், எம்பெருமான் தான் நாராயணா என்னும் நாமம் சொல்ல சொன்னால் அது கிடைக்குமா அப்படின்னா, அப்படியா இப்பயே உனக்கு இந்த மோட்சத்தை தரேன் எடுத்துன்னு போ. என்னடா சொல்கிறேன், இந்த மோட்சத்தை உனக்கு இப்பயே தரேன் என்ன படின்னு சொல்லாத, நாங்கள் போய் குறவை கூத்து ஆடணும், என் பொழப்பே தான் என் ஜீவனே தான் அப்படிங்கிறானா. அப்பேற்பட்டதான மாயன் சாந்திபினி மகரிஷிட்ட கொண்டு போய் விட்டுட்டா, படிக்கிறதுக்கு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா, சாந்திபினி மகரிஷியை கொண்டு போய் விட்டுட்டா, உட்காந்து நோட்ஸ் எழுதி ஹோம்ஒர்க் எழுதின்னு இருக்கான். டே தினம் ஹோம்ஒர்க் எழுதினும் எல்லா பசங்களுமா சரி அப்படிங்கிறது, கிருஷ்ணன் சரி தலையாட்டினா, பலராமர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு போய் எழுதிட்டு வரான். தினம் எழுதிருந்து ஆச்சாரியன் காமிக்கணும், அழிச்சிடணும், புதுசாக ஹோம்ஒர்க் அவர் சொல்லுவார், அதை ஹெட் எழுதணும், ஆற்றுல போய் ஹோம்ஒர்க் எழுதினு வரணும். ஒரு நாள் கொண்டு வரேன், எல்லாரும் கொண்டு போய் ஸ்லேட்டை காமிங்கோ அப்படிங்கிறாங்க, எல்லாரும் காமிக்கிறான், காமிச்சாச்சா எல்லாரும் அழிச்சிருங்கோ, அழிச்சாச்சு. கிருஷ்ணன் மட்டும் இப்படியே வச்சுருக்கான், பலராமன் இப்படி கையில் அடிச்சுட்டேன், ஆச்சாரியன் சொல்லிட்டா சீக்கிரம் அழிட்டான், சீக்கிரம் அழிட்டா நம்மளாம் பசங்களாம் சொல்கிறாலுமோ நான், ஏய் டீச்சர் வரா ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, திருட்டுதனம் பண்ணிட்டுருக்கிய, பிட்டு எழுதிரியே, சீக்கிரம் உள்ளே உள்ள உள்ள விடு உள்ளவை உள்ளவை, ஆ சார் உள்ளே சொருக்குவோம், அப்போ தான் கிடுக்குன்னு டீச்சர் வந்துட்டான், காலால் ஒரு மிதி மிதிக்க வேண்டியது, அவன்கிட்ட உஷாராகி வந்துப்பான். அது மாதிரி யோசிண்டியாக உட்காந்துட்டுருக்கான், இந்த பக்கம் பலராமன் பார்த்தான், அந்த பக்கம் இருக்கிறவன் பார்த்தான், ஏந்துன்ட்டான் முதல்ல, சார் இங்கே கிருஷ்ணன் நோட்டை அழிக்கவே இல்லை, ஸ்லேட்டை அழிக்கவே இல்லை அப்படின்னானா. ரிஷியை பார்த்து உடனே கூப்பிட்டார், என்ன என்ன இங்கே வா இங்கே வா இங்கே வாண்ணே, ரொம்ப பயந்தாங்குலியா ஒன்றுமே தெரியாத மாதிரி கொண்டு போய் காமிச்சு, இது நேதி பாடம், ஆமாம் நேதி பாடம், அழிக்க சொன்னேனே, இதோ பாருங்க இதோ பாருங்க அப்படியே இருக்கு, நன்னா அழித்தெறியடா அழித்தெறிகிறான். நான் பசங்களா இருந்தா என்ன பண்ணோம், இப்படி இப்படி சுத்தி முத்தி மகம் அப்படி அப்படியே அழிச்சிரும். டேய் அந்த ரகசியம் இல்லைதான், நான் சொல்லி தரணுமாடா, அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானே. ஐயோ நான் ரொம்ப ஆச்சாரம், ஆயிர குலத்துல என்ன நொலசல் உண்ணோ எவ்வளவு பண்ணமோ அத்தனையும் பண்ணிவிட்டு இங்க வந்து இல்லை நான் ரொம்ப ஆச்சாரம் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அட ஏண்டா பாடா படுத்துற, இல்லை இதுக்கு ஆச்சாரியம் தான் வழி சொல்லணும், இதை பாரம் அழிக்க வல்ல ஆச்சாரியன் எடுக்கிறார், தான் அழிச்சு பார்க்குற, ஆமாண்டா நிஜமாவே அழிக்கல அழிய மாட்டேங்கிறது, ஏண்டா என்னடா பண்ணுறது. மாயன் மாமணி வண்ணன் மேல் மாலுருகின்றாலே, உடனே யோகிக்கு தியான கம்யம் இல்லையா சாந்திவினி, ஆ சரி ஆரம்பிச்சிட்டியா,
எங்கடிய ஆரம்பிச்சிட்டிய, என்னடா பண்ணணும் நீயே சொல்லுடா. இல்ல ஆச்சாரியா, எனக்கும் தெரியல, இந்த கதையே வேண்டாம், இதை எப்படி அழிக்கிறது சொல்லி கொடு நீயே. அவளுக்கு சொல்லி கொடு, எனக்கும் சொல்லி கொடுறா அந்த வித்தைய அப்படிங்கிறாராம். சரி வாங்க வாங்க போலாம், எல்லாரும் போலாம். எங்கடா போற? கொல்லைக்கு போறேன். சரி போலாம் வா. எங்கடா போற? புஷ்கரணிக்கு போறேன். சரி போ. ஏன் இங்க தீர்த்தம் கொடுத்தேனே, அழியிலையே புஷ்கரணி தீர்த்தம் உண்டு எப்படி? அதெல்லாம் தெரியாது சுவாமி, நீ வாருமே அழிச்சு பார்ப்போம். கிடுகிடுன்னு புஷ்கரணியில் இறங்கினா எழுத்து அழிச்சா அழிஞ்சு போயிருது. டேய் நீ மாயன், மாமணி வண்ணன் பத்தியா இப்படிலாம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணலாமா? இல்லை சுவாமி, அதிக பிரசங்கித்தனமே பண்ணல. திருப்பி எழுதி காமிக்கிட்டான். வேண்டாண்டா வேண்டாம், என்ன தாத்பரியம், அதை மட்டும் சொல்லிடு, என்னை விட்டுடு அப்படிங்கிறாளாம். ஆச்சாரிய திருவடி தாமரை அங்கே பட்டுது, அனுஷ்டானம் பண்ணேற தேவர் தேவல் அதில் ஏழி குளிச்சுது, தீத்தா மாடித்து அனுஷ்டானம்லாம் பண்ணித்து ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் இந்த எழுத்தை அழிச்சுது. பிரம்மன் எழுதின எழுத்தை எது அழிக்கும்? ஆச்சாரிய திருவடி தீர்த்தம். சாந்திவினி மகரிஷி அவ்வளோ வசதி எல்லா குழந்தைகளும் சொல்லி காமிக்கிறான். அவர் ஆச்சாரியனவர், அப்பேற்பட்ட வசதி. தூய பெருநீர் யமுனை துறைவனை, யமுனை துறைவன் யாரு? ஆச்சாரியன். தூய பெருநீர் ஆனந்த பஷ்பம் அப்படியே சாந்திபனி மகிழ்ச்சி கொட்ட தார தாரையா கொட்டுறதான். நீ இல்லடா என் சிஷ்யம், நீ இல்லடா என் சிஷ்யம், உன்னுடைய மாயத்தை வித்து எனக்கு ஒரு பெருமை கொடுத்தியே. உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன், நீ தாண்டா உத்தமன் அப்படிங்கிறாளா. இதே சாந்திபனி மகிழ்ச்சி அவ ஆண்டிய பின்னாடி இடுப்புல குத்தின்னு இருக்கா மகரிஷிட்ட. அதை கேட்குறேன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன்னு, சொல்லுங்க 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 அப்படின்னு. கிருஷ்ணன் திரும்பி பார்க்கலாம். ஆச்சாரியா, நான் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணும். என்ன சம்பாவனை பண்ணணும்? ஏன் மாயன் மாமணி வண்ணன் அவன்கிட்ட நிறைய இருக்கு, முத்தும் மயிரமும் மயிரமும். இந்த ஆச்சாரியனுக்கு தேவைப்படாது. இந்த ஆச்சாரியனுக்கு என்ன வேணும்? இவால என்ன ஏன் அப்படி கேட்டான் அப்படின்னா, எல்லாரும் அரிசி பருப்பு மூட்டை தனம் தானியம் நிலம் எல்லாத்தையும் எல்லாரும் கொடுக்குறா, எல்லாரும் முடிஞ்சுது. விசேஷமா ஆச்சாரியனுக்கு ஒன்று கொடுக்கணும், அது என்னால முடியும், யாரும் கொடுக்காது. ஆச்சாரியனோட திருவுள்ள கிடக்க எதுவா இருந்தாலும், ஏன்னா நாளைக்கு சத்தியபாமைக்கு வாங்கி கொடுக்குச்சு, யாரும் சொல்லப்படணும். சத்தியபாமைக்காக போய் எவ்வளோ ரவுடியசம் பண்ணி அந்த பூவை கொண்டு வந்து இங்கே கொடுத்த ஒரு புஷ்பத்துக்காக சண்டை போட்டு அவனை இம்சா பண்ணி பண்ணியே அப்படின்னு யாரும் அவச்சோல் சொல்லப்படாதோன்னா, ஆச்சாரியனுக்கு வசதியாக ஒன்று கொடுத்துட்டா சரியா போடும். அது இல்லை, ஆச்சாரியனுக்கு வசதியாக கொடுக்கணும். இப்போ தான் சொன்னேன், ஒரு கார் கேட்டதாக இருந்தாலும் வசதியான காராக வாங்கி தரணும், நம்மளால முடியலையா எக்ஸ்ட்ராவா, இல்லை நாலு பேர் சேர்ந்தான். அவனை போய் சொல்லப்படாது, ஓ ஆச்சாரியனா காரில் ஏழ்ற அப்படிலாம் சொல்லப்படாது. எல்லாம் எதுக்கு? இந்த பிரம்மஹத்திக்காக தான், வேற எதுக்கும் இல்லை. எவ்வளவோ பாவம் பண்ணுறோம், இதுக்காக தான் அந்த ஆச்சாரியன் அப்படி ஓடி வந்து காட்சி கொடுக்குற ஒரே ஒரு திருஷ்டி, எப்பேற்பட்ட திருஷ்டி இப்போ ஆச்சாரியன் காமிச்சு கொடுக்குறான். எம்பெருமான் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா நீ சொல்லுமா, நீ சொல்லு. என்ன என் குழந்தை சீக்கிரமாகவே களமாக எடுத்து, எனக்கு அது மேலே ரொம்ப இஷ்டம்டா. அப்படியா? சாந்திமணி சொல்கிறார், வேண்டாம், தர்ம விருத்தம் அது, அதுக்கு நான் உடம்பட மாட்டேன், தர்ம விருத்தம். அவனுக்கு அவள்தான் பிரம்ம லிபி, அதை போய் குரு தட்சிணையா கேட்கிறையாடி நீ? நீ என் மனைவியா? சுவாமி இது எனக்கும் என் தாயாருக்கும் இடையில், இங்க தேவர் தலையிடப்படாது. உம்மிட்ட கேட்டேன், உம்ம சான்ஸ் முடிஞ்சு போயிடுது, அதனால தேவர் தலையிடாதையும். இல்லடா கிருஷ்ணா, நியாயம் இல்லடா, நீ பாலகன்டா, அதாவது செய்யக்கூடாதுடா. நாளைக்கு ஒன்று யாரும் சொல்லிடக்கூடாது, அவன் என்ன வேணா பண்ண முடியான், அடுத்த வாளுக்கு தான் உபதேசம் பண்ணுவான் அப்படின்னு. இல்லை, என் ஆச்சாரியனுக்காக எது வேணா பண்ணுவேன்னா தபான் காணாப்பட்டான். பலராமன் விழுந்துருச்சுன்னு பின்னாடி ஓடுறான், எங்கேயோ போயிட்டானே எங்கேயோ போயிட்டானே எங்கேயோ போயிட்டானே தெரியலையே, தேடுறான். யசோதைக்கு பதில் சொல்றமே, நேரம் போறான் கதவு தட்டுறான். எங்க யமலோகத்துல போய் கதவு தட்டிவிட்டான். தரந்தான் துவாரபாலகர் சங்கு சக்கர கதா பாணியா அப்படி கண்ணாங்கரேன்னு ஒரு உருவம் நின்றுருக்கு. ஆயுதங்கள்ல தான் பளிச்சுன்னு தெரியுது, உருவமே தெரியல. விழுந்தடிச்சு ஓடிப்பட்டு, பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து. எந்த உலகத்துக்கு? யமலோகத்துக்கே. பேய் வந்துருத்து பேய் வந்துருத்து பிசாசு வந்துருத்து. விழுந்தடிச்சு ஓடி வரா, என்னடா பேயோ பிசாசோ வந்திருக்கு, என்னடா அது உளர்ற? நம்ம தான் எல்லா பேயும் நம்ம தான் அழிச்சுன்னு வரோமே இங்கே, இம்சா பண்றதுக்கு நம்மள்டே தான் புதுசா ஒரு பேய்
இல்ல இல்ல பயங்கரமான ஆயுதங்களா வச்சுருக்கு, காளியோ திரிசூலியோ யாரோ தெரியல. ஏ அவெல்லாம் ஏண்டா நம்மளோட வர போறா, அவெல்லாம் கிராம தேவதைகள்லாம், இங்க வரமாட்டாடா, அவளுக்கு இந்த ஸ்திதி கிடையாதுடா. இல்ல எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கு, நாங்க வாசப்பக்கம் இனிமே காவ காக்க மாட்டோம், வந்துட்டே இருக்கு உள்ள, நீ உன்னை காப்பாத்திக்கோ, நாங்கெல்லாம் ஓடி போறோம், அவாவா அப்படி அப்படியே காணப்படுங்க, எஸ்கேப் ஆயிடுங்க. இவன் தான் சிஷ்யம், இவெல்லாம் படைத்தளபதிகள், எல்லாம் அப்படி அப்படியே காணா போடுங்க, புதுசா ஜந்து வருது, நம்ம தப்பிக்க முடியாது, ஓடி போடுங்க அப்படின்ட்டாலாம். யமதேவனுக்கு ஒன்றும் புரியல, யார் வரா தெரியல, விழுந்தரிசன் ஓடிவா. சங்கு ஜக்க கதாபானே துவாரகா நிலையாச்சுதான் அப்படி எம்பெருமான் துவாரகையிலேருந்து நேரம் வந்துட்டே சாந்தீவினி ஆசிரமத்திலேருந்து நேரம் உள்ள நுழையிறேன். கிருஷ்ணா கிருஷ்ணா அகோபாகியம் 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 வா, உட்காந்து அவனுக்கு பாத பூஜை பண்ணி சுசுரூஷ எல்லாம் பண்ணி அவனை தன் ஆசனத்தில் உட்காந்து, தர்மபீடம்டா தர்மபீடம்டா நீ உட்காருடா, ஆயுசுக்கும் நான் என்ன பண்ணுவேன், என்னை எல்லாரும் வெய்யறான், நீ ஒத்தந்தாண்டா உனக்கு தாண்டா தெரியும் என்னோட காரியம் என்ன, நான் தர்மராஜன் யாருக்கும் இல்லை, யம தர்மராஜன்னே சொல்லி சொல்லியே கொடுத்து விட்டா என்ன, என் ஆசனத்தில் உட்காருன்னு அவனை உட்காத்தி வச்சு, தன்னை விட விசேஷமாக ஒத்தல் வந்தால் சுப்பீரியர் ஒருத்தர் வந்தால் ஆவிசாகரட்டும் தன்னுடைய ஆசனத்தை அவளுக்கு அணிக்கணும். இது ஸ்திதி, தனக்கு பாஸ் வந்திருக்காருன்னா சீட்டை விட்டு ஏன்னு டப்புனு உட்காருங்க அப்படிங்கணும், அதுதான் முறை. அந்த கத்திசையை மெயின்டைன் பண்றான் யமதர்மராஜன், உட்காருங்க அப்படிங்கிறான் சாந்திபினி மகரிஷி. குழந்தை ஆயுஷன் வந்துட்டியாமே, அதெல்லாம் இருக்கட்டும் கிருஷ்ணா, உனக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணு, இத்தனை உபச்சாரம் இல்லை, நான் அதுக்கு தான் வந்திருக்கேன், என் உபச்சாரத்தை கொஞ்சம் வாங்கிக்க மாட்டியா, சரி போ வாங்கிக்கிறேன், நீ உன்னோட திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ண வேண்டியது என்னோட கடமை, ஆனா என்னோட இந்த ஆராதனத்தை கொஞ்சம் ஏத்துக்குவோன்னு பிரார்த்திக்கிறான் யம தர்மராஜன். சரி பண்ணுட அப்படின்ட்டான், பண்ணி முடிச்சுட்டான். சாந்திவினியா இந்த குழந்தைய தானே கேட்ட, கொண்டு வந்து நிறுத்திவிட்டான், இந்த குழந்தைய தானே கேட்ட, ஆமா ஏண்டா அவனுக்கு கண்டமே கண்டமே போடலையடா, பிரம்மலிபியை யார் படிக்க முடியும், எம்பெருமானத்தை தான் படிக்க முடியும், எங்கடா அவனுக்கு கண்டம் தாண்டா போட்டிருக்கான், அவனை ஏண்டா கொண்டு வந்தேன், நீ வரணும்டா கிருஷ்ணா நீ வரணும், என்னோட லோகத்துக்கு யாரா வர, பாபிகள் தாண்டா வர, என் லோகத்துக்கு வேற யாராலடா வர முடியும், வேற யாரா வரத்துக்கு ஆசைப்படுவாளா, நான் ஆராதனம் பண்ற தெய்வம் நீ, நீ வந்து அங்கீகரிக்க வேண்டாமா, அதுக்காக தான் பண்ண அபராத சமாபரம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். என் மேல அவ்வளவு விசுவாசமா அவனுக்கு, இதே மேல அவ்வளவு பக்தியா உனக்கு, நாராயணனே நமக்கே பரிதிருவான், வைகுண்டத்துல உள்ள நுழைய முடியாதுரா, என்னால திருப்பார்க்கடலையும் நோயின்றிடா, யாதவ குலத்துல வந்து உதிச்சிருக்கியே, அதனாலதான் பலாத்காரம் யா பலாக்கிரத்திய புங்கே அனுபவிக்கிறான், பலாத்காரத்தினால அனுபவிக்கிறான், ஒசத்திய அனுபவம் ஆராதனம், அப்படி திருவடி தாமரையில ஆராதனம் பண்ணி தீர்த்தத்தை எடுத்து தெளிச்சுண்டு, எனக்கு ஜென்ம ஜென்மாவும் மோஷம் கிடைச்சதுரா, இனிமே யாரு என்ன சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என்னை யார் வேணா தூத்தட்டும், உன் திருவடி நேழு எனக்கு கரைச்சுடுத்து இல்லையா அப்படின்னா, குழந்தை அச்சுன்னு ஒன்று கொடுத்துட்டானா ஆன்னு வாயை பிளக்கிற சாந்திபினி, குருவுக்காக எதுவும் பண்ணுவேங்கிறானான். அது மட்டும் இல்ல, மாயன் குரதேவன் சாதிக்கிறார், கிருஷ்ணன சாதாரண கிருஷ்ணன் இல்லைவன், துவே மாதரோ பிதரோ குலே அபித்வே, ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா ரெண்டு குலம் இப்படி எல்லாமே ரெண்டு ரெண்டாம் எனக்கு அப்படின்னா, தேவகி யசோதை ஆச்சு, வசுதேவரும் இவரும் ஆச்சு, இப்படி ரெண்டு பேர் ஆச்சு அப்பா அம்மா, சரியா போச்சு. அப்புறம் இரண்டு குலம் பிறந்தது ராஜகுலம், அங்கே தேவகி வயிற்றுல பிறந்ததுனால ராஜகுலம், யசோதைட்ட வளர்ந்ததுனால இடையர் குலம், அப்படி ரெண்டு குலத்தில் எம்பெருமான் அவதரிச்சானாம். அப்புறம் ரெண்டு மனைவிகள் ருக்மணி சத்யபாமா, இப்படி எல்லாம் ரெண்டு ரெண்டு எம்பெருமானுக்கு, மாயன் மாமணி வண்ணன், அது மட்டும் இல்ல ஆச்சாரியனும் ரெண்டு அவனுக்கு, என்னன்னா கர்கர்னு உத்தர்ந்த சாந்திபினின்னு உத்தர் ரெண்டு, இப்படி ரெண்டு ஆச்சாரியன், இப்படி எல்லாத்திலும் ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயல் குரல் விளக்கம் செய்த தாமோதனை, மூணு தாய் வச்சிருக்கான எம்பெருமான், யாரு தேவகி யசோதை போதனை, தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரி கர்ப்பம் தரித்தனால முன்னாடி ஆறு குழந்தைகள், அந்த ஆறு குழந்தைகள் அப்படி மறிச்சுடுத்தே, அந்த மறிச்ச குழந்தைகளுக்காக அந்த திருவயிற்ற சுத்தம் பண்ணானா எம்பெருமான். அப்புறம்
பலத்ததனால் வரம்பெற்றேன் பலக வருகவென்னு என்பதனால கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயின்னு அந்த நுண் சிறுத்தாம்பு கடுத்த தாம உதரம் அந்த உதரத்தை அங்க வடுவா ஏற்படுத்தினானா எம்பெருமான். எப்பேற்பட்டதான ஒரு தாயார் தனக்கு பண்ணாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணுமா, அதுக்காக அங்க வடுவ ஏத்துண்டானா. அந்த அருணா கையில பூதனை பேய்த்தாய் பேய்த்தாய் முளையின்ற பின்னைன்னு சன்னியபானம் பண்ணா அவள்கிட்ட. சன்னியபானம் பண்ணச்சே எப்படி இருந்தது, பால் நல்லா ருசிக்கும் ஆனா இது விஷப்பால் கசக்கிறது. இவனுக்கு என்ன பண்றது தெரியல, ஐயோ அந்த பால் கசக்கிறது ருச்சியா இருக்கிறதுக்கு என்ன பண்றது, நம்ம எல்லாம் சொல்லுவோம்னா உசுறு வெள்ளை கட்டின்னு சொல்றோமோன்னா ஆஹா ஞாபகம் வந்துருது உனக்கு, ஆஹா உசுறு வெள்ளை கட்டியா புரி. நேரம் அவர் உயிரையும் சேர்த்து உறிஞ்சிருந்தானா எம்பெருமான். மாயன் மாமணிவண்ணன் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படி எம்பெருமான் சாட்சாத் மன்மத மன்மதகன் அந்த குழந்தை இவ்வளவு சேஷ்டிதங்களை பண்ணி வசத்தியான அந்த எம்பெருமான மனோவா காயத்தினால ஒன்று இணைந்து அர்ச்சனை வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் எம்பெருமான அப்படி ஆராதனம் பண்ணோம்னா இந்த பாசுரத்தால காமிச்சு கொடுக்குற நம்ம மோட்சத்துக்கே போவோம் இப்படி காமிச்சு கொடுக்கலாம். கீசு கீசென்றெங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து வேசின பேச்சரவும் கேட்டிலையோ பைப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நருங்குள் ஆட்சியர் மத்தினால் ஓசப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவோம் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோரம் பாபாய் அப்படி எம்பெருமான் வசத்தியான சேஷதங்கள்லாம் பண்ணிண்டு மாயன் மாமணிவண்ணனாக அப்படி திகழ்ந்தானான். அந்த ரீதியில நாளைக்கு மீதி அனுபவிப்போம் என்பதாக கவிதார்க்கே சிம்மாய கல்யாண குணசானே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.